ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். வீரவம்சம் வீரவம்சம் தமிழரின் அடையாளம் வீரவம்சம் ஆதி முதல் இன்று வரை தமிழரின் பெருமை வீரவம்சம் புலங்காத்த சிங்கமே எங்கள் குல தெய்வமே மகராச வீரனே மரவரின மாணிக்கமே வீரவம்சம் வீரவம்சம் தமிழரின் அடையாளம் வீரவம்சம் ஆதி முதல் இன்று வரை தமிழரின் பெருமை வீரவம்சம் வந்தாரை வாழ வைக்கும் நாடு எங்கள் நாடு தமிழ்நாடு வணங்கித்தான் வரவேற்கும் பாரு நம்ம ஊரு பண்பாடு பெண்ணைத்தான் நம்பித்தான் வாழ்வு நம்ம வாழ்வு புகழோடு சாமிக்கும் பூமிக்கும் பேரு பெண் பேரு உயர்வோடு கல் தோன்றி மண் தோன்ற காலம் முன்னே பெருமைகள் கொண்டது எங்கள் தமிழ் நியாயங்கள் தவறித்தான் யார் போனாலும் கண்ணகி போலத்தான் தீ மூட்டுவான் எல்லைகள் காப்போரே அட வீராதி வீரரடா அகிம்சை வழியொன்றே இந்த உலகில் பெரும் வீரம் வீரவம்சம் வீரவம்சம் தமிழரின் அடையாளம் வீரவம்சம் ஆதி முதல் இன்று வரை தமிழரின் பெருமை வீரவம்சம் கொல்வதெல்ல கொல்வதெல்ல வீரம் உயர் வீரம் நல்ல வீரம் நன்மைக்காக வெல்வதுதான் வீரம் உயர் வீரம் தூய வீரம் வெள்ளையனை மிரள வைத்த வீரம் கட்ட பொம்மன் கொண்ட வீரம் ஒளிகாத்த குமரன் கொண்ட வீரம் அடிமை தேசம் வென்ற வீரம் பெண்ணிற்கு விடுதலை வேண்டும் என்று போர் செய்த பாரதி செயல் வீரன் தான் தனக்கென வாழ்வது சின்ன சுகம் பிறர்க்கென வாழ்வது பேரின்பமே நாவலூர் மீனாட்சி அம்மா நினைத்ததை செய்திடுவா வாழும் தெய்வம் சாமி அம்மா
எங்கள் குறைகளை தீர்த்திடவா வீரவம்சம் வீரவம்சம் தமிழரின் அடையாளம் வீரவம்சம் ஆதி முதல் இன்று வரை தமிழரின் பெருமை வீரவம்சம் குலம் காத்த சிங்கமே எங்கள் குல தெய்வமே மகராச வீரமே மரபரின மாணிக்கமே வீரவம்சம் வீரவம்சம் தமிழரின் அடையாளம் வீரவம்சம் ஆதி முதல் இன்று வரை தமிழரின் பெருமை வீரவம்சம் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் கொம்பனை சேரும் என்ன கண்டியரே கும்பன போட்டியில இறக்கலாமா வா பொற்க பாண்டே முன்ன மாதிரி நீ ஆடுகளுக்கு கொடுக்கற பயிற்சி சரியில்லையாப்பா போன வருஷம் நீ பயிற்சி கொடுத்த ஆட்டத்தான வெள்ளப்பாண்டி தேவர் களத்துல இறக்குனாரு என்னாச்சு தோத்து போச்சுல இப்ப உன் மச்சான் சோமய தேவருக்காக ஆட்டு பயிற்சி கொடுக்குற இத களத்துல இறக்கனாலும் அதெல்லாம் நடக்க போதே ஏன்னா இந்த ஆடு நடந்தாலே காலு பின்னுது 10 அடி நடந்தாலே எப்படி மூச்சு வாங்குது பாத்தியா அதனால பொற்க பாண்டி ஆட்டை வந்து நல்ல விலைக்கு வந்தா வித்துருப்பா இல்லன்னா கருப்பசாமி கோயிலுக்கு பொங்க வச்சிரு என் கும்பனை பத்தி எதுவும் குறை சொல்லாத இந்த போட்டியில என் கும்பம் ஜெயிக்கணும் அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு என் கும்பம் ஜெயிக்கலன்னா எல்லாரும் என் பயிற்சி பத்தி குறை சொல்லுவாங்க போட்டிக்கு பணம் கட்டியாச்சு அவங்களும் என் கும்பனை வந்து பாத்துட்டு போயிட்டாங்க அதனால கும்பனை மாத்த முடியாது என் கும்பம் போட்டியில கலந்துகிட்டு எப்படியாவது ஜெயிச்சாகணும் பொற்கப்பாண்டி உன் தங்கச்சி விருமா கிட்ட சொல்லி இந்த போட்டில இருந்து விலகிக்க உனக்கு நல்ல பேராது மிஞ்சும் கேட்க மாட்டான்டா சரியா இருக்க சரிம்மா சீக்கிரமா தயார் பண்ணுங்க நம்ம ஆடுகளை கொண்டு வந்துட்டீங்களா மதுரை ஜில்லா வழியே காளிகிர தெரியாத ஆலயம் கிடையாதான் இப்பேற்பட்ட ஆட்டுக்கும் பக்காவா பயிற்சி கொடுத்து களத்துல இருக்கானா போட்டி நடக்கும் போதே மேடையில இருந்து எப்பேற்பட்ட ஆட்டையும் கண் அசைவிலேயே ஆட்டை ஜெயிக்க வச்சிருவானா வெள்ளப்பாண்டி தேவனுக்கு தூரத்து சொன்னதா அந்த காளிங்க சொத்து பிரச்சனைகள் அவங்க ரெண்டு பேரும் பேசுறது இல்ல இருந்தாலும் காளிங்க தான் பயிற்சி கொடுக்குறான் அது நமக்கு ஆபத்து திருவிழா முடிஞ்சதும் போட்டி ஆரம்பிச்சிருவாங்க சோமய தேவர் ஆட்டோட கருப்பை ஆடுதான் இறங்கும் அந்த சமயத்துல நம்ம வெள்ளப்பாண்டி தேவன் ஆட்டை இறக்கி விடணும் வெள்ளப்பாண்டி ஆடு ஜெயிச்சாகணும் அதுக்கு அந்த ஆட்டு வயிற்றுல முட்டணும் கரணா அந்த ஆட்டு கண்ணுல ஒவ்வொரு பயிற்சிக்கு சோமய தேவனை அழைக்கணும் கிளம்பு மாயன் கிளம்பு இந்த ஊர்ல நான் தான் பயிற்சியாளனா இருக்கணும் சோமயனா இந்த பொற்கையா சிங்கமடா தேவர் குல வம்சமடா வீரனடா போட்டு வரும் வீர வம்ச வீரனடா பொற்கால சோழனடா தற்காலத்தில் வாராண்டா பாண்டி நாட்டு மன்னனடா மறுபடியும் வாராண்டா
போக்கு சிந்தனை உடையவர், தன்மான தலைவராய் இருப்பவர். எத்தனை கோயில் குளம் இருந்தாலும் எங்க குலசாமி ஐயாதானா. தென் பாண்டி சிங்கமடா, தேவ குல வம்சமடா, வீரனடா போட்டு வரோம், வீரவம்ச வீரனடா, வீரவம்ச வீரனடா. பஞ்சத்தையும் பார்த்ததில்ல, பஞ்சாயத்தை பார்த்ததில்ல, பஞ்சாங்கத்தை பார்த்ததில்ல. ஐயா வாழும் ஊருக்குள்ள, எங்க ஐயா வாழும் ஊருக்குள்ள. பாரபட்சம் பார்க்காம பாசத்தை தான் காட்டுவாரு, பாசமுள்ள மன்னவர். பாரு கொள்ள நல்லவர், அந்த பாரி போன்ற வள்ளலிவர். இமை தாக்கும் ஈட்டி எதிரே வந்தாலும் அசையாத ஐயாவின் பார்வையில அது பதுங்கி ஒதுங்கி ஓடிவிடும். இமயம் போலே நடந்து வாராரு வெள்ள பாண்டி தேவரையா, எங்க வெள்ள பாண்டி தேவரையா, வெள்ள பாண்டி தேவரையா, எங்க வெள்ள பாண்டி தேவரையா. தர்மனையும் பார்த்ததில்ல, ராமனையும் பார்த்ததில்ல, யாரும் உனக்கு ஈடு இல்ல. நீ இருக்கும் இந்த ஊருக்குள்ள, பத்த சொல்லு சொன்னாலும் உறுதியா நிப்பாரு, சொன்ன சொல்ல காப்பாரு. இவர போல யாரும் இல்ல, நாங்க வாழும் இந்த ஊருக்குள்ள. அலங்காநல்லூர் காளைய வாராரு, எதிரே நிற்கும் ஆள் யாரு, எதிரி வந்தா தூள்பாரு. அய்யனார் போல ஐயா வாராரு, கம்பீரமாக வாராரு, ஐயா கைய வீசி வாராரு, கம்பீரமாக வாராரு, ஐயா கைய வீசி வாராரு. தென் பாண்டி சிங்கமடா, தேவ குல வம்சமடா, வீரனட போட்டு வரும், வீர வம்ச வீரண்டா. பொற்கால சோழனடா, தற்காலத்தில் வாராண்டா, பாண்டி நாட்டு மன்னனடா, மறுபடியும் வாராண்டா. முற்போக்கு சிந்தனை உடையவர், தன்மான தலைவராய் இருந்தவர். எத்தனை கோயில் குளம் இருந்தாலும் எங்க குல சாமி ஐயாதாண்டா. தென் பாண்டி சிங்கமடா, தேவ குல வம்சமடா, வீரனட போட்டு வரும், வீர வம்ச வீரண்டா, அவீர வம்ச வீரண்டா. எத்தனையோ திருவிழாக்கள் நடைபெற்றிருந்தாலும் நமது வீர வம்சத்திற்கு பெயர் போன கிடா போட்டிக்காக ஒரு திருவிழா நடத்த வேண்டும் என்று எங்கெல்லாம் கிடா போட்டி நடக்கிறதோ அதையெல்லாம் இனி ஒரே இடத்தில் நடத்த வேண்டும் என்று சோமயாதேவர் தனது சொந்த இடத்தில் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தை எழுப்பியுள்ளார். ஹலோ ஹலோ, மைக் செக் மைக் செக். யாரும் என்ன மேடையில தேடாதீங்க, மேடையில் நின்று பேசுறது அந்த காலம், இப்போ அப்படி கிடையாது. என்ன நான் பேசினாலும் நீங்க கேட்டுதான் ஆகணும். சரி சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த போட்டியில் மொத்தம் 32 ஆடுகள் கலந்து கொள்கிறது. அதில் குறிப்பாக வெள்ளப்பாண்டி தேவர் ஆடும் ஒன்று. அப்புறம் மற்ற போட்டி மாதிரி இந்த போட்டி கிடையாது. சோமயாதேவர் ஆடு கூட எந்த ஆட்டை வேணாலும் இறக்கணும்னு சொல்லிட்டாரியா. தில்லு இருக்கிறவன் ஆம்பளம் அந்த ஆட்டை இறக்க முடிய மாட்டான். ஆமா இருக்குப்பாத்துல
இன்னைக்கு எல்லாருக்கும் விருந்துதான் போட்டி கொலத்தை வெட்டி கோவில் கட்டி கும்பிட போனவனே கொலநாசம் சொல்லி திருப்பி அனுப்பிச்சான் அண்டங்காக்கா ஒன்னு. மான மரியாதெல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு இப்படி வீராப்பா வந்து நின்னா என்ன அர்த்தம்? நான் பாட்டுக்கு காட்டு கத்தல கத்திக்கிட்டு இருக்கல, பதில் சொல்லுங்க. கோவிலும் வேணாம் கோபுரமும் வேணாம் எத்தனை தடவை சொன்னேன் கேட்டிங்களா? இப்போ என்னாச்சு பார்த்தீங்கல்ல? ஏய், இப்போ என்னங்கிற? யாருக்கிட்ட தோத்தேன்? என் தம்பிகிட்ட தானே தோத்தேன். இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் ஜெயிச்சுட்டு போகிறோம். இதுக்கு போய் கத்திக்கிட்டு இருக்க? அண்ணன் தம்பிக்கிட்ட தோக்குறதெல்லாம் தோல்வி கிடையாதுரே. நாணயத்தை சுண்டி போட்டால் ஒன்று தலை இல்லை பூ, எப்போ பார்த்தாலும் தலையே விழாது. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி தானே வரும். இது இந்த விஞ்ஞானமும் வியாக்கியானமும் பேசுறதுக்கு வேணால் நல்லா இருக்குங்க. போட்டியில கலந்துக்கணும்னு முடிவெடுத்திருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த வெள்ளப்பாண்டி தேவன் நம்ம கிட்ட சொல்லிருக்கணும்ல. ஏன் சொல்லல? சொல்லாம திடீர்னு அவன் ஆட்டை இறக்கினானே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் ஆசையெல்லாம் நாம கட்டி வச்சிருக்க கோவில் மேலயும் வீட்டு மேலயும் சொத்து மேலயும் தாங்க. அதான் நம்மளை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கடைசி நேரத்துல கழுத்துல ஆட்டை இறக்கிருக்கான். இந்த லட்சணத்துல அவன் பெரிய மனுஷன் வெள்ளையஞ்சலையுமா ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏடுபட்ட சிரிக்கு பயப்புள்ள அதிகமா பேசுறேன். அருங்க அருங்க, ஏன் சங்கதான் உங்களால அறுக்க முடியும்? அன்னைக்கு சந்தியில மானத்தை வாங்கணும்னு அவன் வீட்டு வேலைக்காரையும் நம்ம பிள்ளைக்கு கட்டி வச்சான். அண்ணில இருந்து இன்ன வரைக்கும் எறும்பு கூட நம்மள துரும்பா நினைக்குது. உங்களுக்கு முந்தானி விரிச்சிருக்கு பேசாம அந்த வெள்ளப்பாண்டி தேவனுக்கு முந்தானி விரிச்சிருக்கு. நீ இருக்கிற வரைக்கும் என்ன மட்டும் என் வம்சத்தையே வாழ விட மாட்டேன். இதுக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். என்னடா எல்லாரும் குடும்பம் குடும்பமா ஊரை விட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க? எல்லாம் பஞ்ச பிரதேசம் இங்கதான் சுத்திட்டு இருக்கு. என்னடா காலையில கிண்டிட்டு இருக்கீங்க? கண்ட கண்ட காக்கா வந்து இருக்கேன். வந்துட்டானுங்க வெள்ளையும் சொல்லையுமா.
குட்டையில ஊர்ன மட்டைகளா மரியாதை கொடுத்து மணிமகனை சூட்டணுமா? வந்துட்டானுங்க வாய்க்கரிசி போட்ட பயலுங்க. ஏண்டா உன் மச்சானுக்கு மரியாதை கொடுத்தா தான் வேலைக்கு வருவானா? மரியாதை வேணும் மரியாதை. நம்ம இவ்வளவு கேவலமா பேசுது, நீங்க பொறுமையா இருக்கிறீங்க. யோ சும்மாரியா சட்டா. எலே மானங்கட்ட பயல்களா, இடுப்பு இல்லாத இடும்பனுக்கு 28 பொண்டாட்டியாங்க. கஞ்சி ஊத்த வக்கு இல்ல, வார்த்தைக்கு வார்த்தை வள்ளல் மாதிரி பேச்சு. சங்கு வரா, கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லுங்க தேவர, நம்ம ஊர்ல தண்ணி பிரச்சனை. ஏலே பண்ணிக்கு பிறந்த பண்ணாட, உங்க வீட்டு பிரச்சனையை கேக்க எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? பெருசுங்க எல்லாம் வந்திருக்குல்ல, கொஞ்சம் அமைதியா பேசு. சொல்லுங்க வந்த விஷயத்த பேசுங்க தலைவர. இதுக்கு மேல என்னத்தை பேசுறது? இவங்க உங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தா அப்படி சொல்லுங்க. திருவிழா நடத்தி 18 வருஷம் ஆச்சு ஆத்தா. ஹலோ, திருவிழாக்கெல்லாம் ஒன்னும் வர முடியாது. நீ வேலை வெட்டி இல்லாத கண்ட கண்ட பயலுங்க சாமி கும்பிடுவானுங்க, அதுக்கு நான் வரணுமா? இங்க மனுஷனுக்கு 1008 வேலை இருக்கு, இந்த ஆத்தா கிட்ட பேசு. ஏ அறிவு கெட்டவளே, தென்னமட்ட விழ போதுங்கிறதுக்காக கொள்ளையிலேயே வா காத்துக்கிட்டு இருக்க முடியும்? அடுத்த வாரம் திருவிழாக்கு இப்பவே கிளம்பி வர சொல்ற, இங்க 80 வேலை கிடக்கு. புடுறா வந்த விஷயத்த சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்க. ஆத்தா பஞ்சாயத்து கூட்டலான்னு இருக்கோம். பஞ்சாயத்து? எதுக்கு பஞ்சாயத்து? பொண்ணாத்தா வீட்டுக்காரன் எவ்வளையாச்சும் இழுத்துட்டு போயிட்டானா? கிளம்புங்க தலைவரை. நம்ம என்னதான் பேசினாலும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது, அதனால கூட்டம் வடிச்சு நாமளே கோயில திறந்துடலாம். எரியா சட்டுப்பட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது. இத்தனை வருஷமா நடத்தாத கெடா போட்டிய இனிமேல் நடத்தி என்ன பண்ண போறோம்? இந்த போட்டியே வேணான்றதுனால தானே நாங்க ஒதுங்கி இருக்கோம். அது இல்லைங்க ஐயா. நீங்க 1000 சொன்னாலும் தலைவரை, இந்த போட்டி எனக்கு வேணாம். இதில் நான் உறுதியாக இருக்கேன். நீங்கள் வேறு என்ன சொல்ல வர்றீங்க? முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல, அந்த போட்டியிலே கலந்துக்கூடாதுன்னு நான் உறுதியாக இருந்தேன். எங்கள் அண்ணன் ஆட்டை இழுத்து விட்டான், அதுக்கப்புறம் என்னாச்சு? பெரிய கலவரமாகி கோயிலையே இழுத்து மூட வேண்டியதாகி போச்சு. ஐயா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, கோயிலே உங்கள் பாட்டம் கட்டினதுன்னு இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். கேஸ் போட்டால் கூட நம்ம சைடு தான் நிற்கையா? புரியுதுங்க, எங்கள் பரம்பரையில் நாங்கள் சொல்கிற வாக்கு தான் கோர்ட்டு, அப்படித்தானே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்னையில இருந்து வெள்ளக்காரனை எதிர்த்து நம்ம சண்டை போட்டோம். அவங்க கிட்ட பீரங்கி இருந்துச்சு, அணுகுண்டு இருந்துச்சு. நம்ம கிட்ட என்ன இருந்துச்சு? வீச்சருமானும் வேல்கம்பு தான், அது தவிர வேற ஒண்ணும் இல்லையே. எங்க பாட்டனோட வார்த்தைய வேத வாக்கா நம்பி சண்டை போட்டாங்க. அவங்களுக்கு இடத்த கொடுத்தாரு, எழுதிக்கிட்டா கொடுத்தாரு, திருப்பி வாங்கிருக்கலாமே. வார்த்தைய நம்பி மட்டும்தான் இருந்தாரு. வார்த்தையை நம்பாதவங்களுக்கு வேணா பேனாவும் பேப்பரும் தேவைப்படலாம், சரியா? அதனால என் பாட்டனுக்கு எங்கள் அப்பனுக்கும் பேனா பேப்பர் தேவைப்படல, அதனால எனக்கு அதுவும் தேவையில்லாமல் போச்சு, அவ்வளோதான். தேவரை மன்னிச்சிருங்க, என் வாயால் இந்த வார்த்தை வந்துருச்சு. பரவாயில்லைங்க, ரொம்ப சந்தோஷம். போயிட்டோம், வாங்க போயிட்டோம். ஜெயக்குடி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டு போனால உடனே கிளம்பிட்டீங்க. பரவாயில்லம்மா. ஜெயக்குடி இங்க வா. நீங்க நீங்க செல்லம் கொடுக்கறதால என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். போற லட்சணமா இதெல்லாம்
நான் உன ஸ்கூலுக்கு போல டியூட்டோரியல் காலேஜ் போறேன். டியூட்டோரியல் காலேஜ் போறியா? வெக்கமா எல்லாம் சொல்லிக்கிறதுக்கு. ஆமா, உன்ன அந்த களத்து மேட்டு பக்கம் போக கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். எல்லாம் அந்த ஆட்டை புடிச்சி அவங்க கையிலாவது கொடுத்தா சரியா போயிடும். ஏய் அன்னலட்சுமி, ஆட்டு மேல கைய வச்ச ஆத்தானு கூட பார்க்க மாட்டேன், அறுத்துருவேன். அடி பாவி, அம்மாவே அறுத்துருவியா நீ? உன்னை எங்க அந்த விளக்கு வருது வருதுடா, கண்ணல முளக வச்சு அரைக்கிறேரு. அம்மா அம்மா பாரு, உன் புள்ளைய உச்சி வயல இன்னும் தூங்கிட்டு இருக்கான். வந்துட்டானா முட்டா பயமாவ? நாலு நாள் ஆளை காணும், எப்ப பார்த்தாலு ஊரை சுத்த வேண்டியது, நல்லா திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது. நீ அந்த தண்ணி எடு, அவனை கொஞ்சம் பாத்துக்க அடுப்ப. சரிம்மா. அம்மா, நேத்து எனக்கு ஸ்கூல் டிரஸ் கொடுத்தல்ல, அதை எடுத்து ஆட்டையே போட்டாமா? அது என்னன்னு கேளுங்க. மோ, உங்க அறிவு இருக்கா? தூங்கும்போது அவங்கள தண்ணி ஊத்துவாங்களா? எனக்கு மூளை இருந்தா ஏன்டா தண்ணிய ஊத்துறேன்? சோனிய கரச்சலடா ஊத்திருப்பேன். எடுபட்ட பயல, ஊர்ல இருக்க பிரச்சனை எல்லாம் இங்க கொண்டு வந்து விட்டுட்டு வனவாசம் போயிடுற. பொறுக்கித்தனம் பண்றது நீயே, பொல்லாப்பு வாங்குறது நானா? ஏன்டா இப்படி இருக்க? இத வரேமா. ஏய் தள்ளடி, சாதம் வந்துச்சான்னு வேற தெரியலையே, புள்ள வேற பசி தாங்க மாட்டான். பாவம் என் புள்ள, நாலு நாளா சாப்பிட்டானோ இல்லையோ. தண்ணி எடுறி. என்னதான் இருந்தாலும் புள்ளைய விட்டு கொடுக்க மாட்டியே. என்னடி பண்றது, அவ சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ? வீரப்பா போன என்னாச்சு? என்ன கேக்குற? தள்ளு டேய், சீக்கிரம் கிளம்பி வாடா, கவுன்சிலர் வர சொல்லிட்டாரு. வரேன் வரேன் போடா. டேய் வாடா. டேய் கீரி, செல்லத்தாய் விருது, வாடா போயிடலாம், ஏதாவது சொல்ல போகுது. டேய் சும்மா போயிடா, போங்கடா. டேய் மனசாமி தானே மறுபடியும் ரயில்ல வரான். இவனுங்களா? ஆஹா, செல்லத்தாய் வருது, நீ சாமியாட போகுது. ஏண்டா ஆக்கம் கேட்ட கூவைகளா? உங்களுக்கு சொரணையே கிடையாதா? உங்களால தான் என் பிள்ளை கெட்டு போய் கிடக்குறான். நீங்க திருந்தவே மாட்டீங்களா? இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது எத்தனை தடவை சொல்றது உங்ககிட்ட? உங்க அப்பனும் அத்தையும் உங்களை ஒண்ணு கேட்க மாட்டாங்களா? ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடுங்க. இன்னும் போக என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை எங்க தொடர்பு? மோ, என்னமா தேர்ற? பசிக்குதுமா, முன்னால சாப்பாடு சாப்பிடல தெரியுமா? போய் சோறு எடுத்து வா. டேய் இப்பதான்டா பெணஞ்சு எடுத்துட்டு வந்தேன், எங்கயோ வெச்சேனேடா. வாய்ஸ் எல்லாரும் உனக்கு மறதி ஏறிடுச்சு. போமா, போய் சோறு எடுத்து வா, போ. பேசாத, கொன்னுடு. போமா. இங்க தானே கொண்டு வந்தேன், எங்க வச்சேன் தெரியலையே. கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு, இன்னும் 1 ஹவர்ல ஊருக்கு வந்துரும் மனசாமி. என்ன டக்கரா இருக்கு? டேய் ஏடா போஸ்ட் வரைச்சு போய் பாத்துட்டு இருக்க? எனக்கு இந்த போஸ்டர் பாக்கும்போது அதுலயும் முக்கியமா அந்த கமல் கோதமி வரிசையும் இருக்கு. அடடா, அப்படியே அந்த தேவர் மகனை பார்த்த மாதிரி இருந்துச்சுடா. என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு துடிப்பு. ஆமாண்டா மச்சி, தேவர் மகன் மாதிரி இப்போ ஒரு படம் வர சான்ஸே இல்ல. அதுல நடிச்சவங்க எல்லாம் அந்த கேரக்டராவே வாழ்ந்தாங்க. ஆமா ஆமா. இந்த மானங்கட்ட கவுன்சிலுக்கு போஸ்ட் ஒட்டுறதுக்கு பதிலா சினிமா பட போஸ்டா ஒட்டிருக்கலாம். கமல் கமல் தான்டா, அவர மாதிரி வர முடியுமா? ஒரு மாதிரி இப்ப யாரா இருக்கா? இதோ வந்துட்டான்டா. டேய் எத்தனை வாடிதான் உங்களுக்கு சொல்றது, செல்லத்தாய் வீட்ல இருக்கும்போது வராதீங்க வராதீங்கன்னு சும்மாவே கரைச்சு கொட்டோம். உங்களை பார்த்தா சும்மா விடும் கத்திக்கிட்டு இருக்கான். உன்ன மாதிரி எங்களுக்கு என்ன பொறுப்பு நினைச்சியா? 8 மணிக்கு செல்லத்தாய் வேலைக்கு அனுப்பாம 10 மணிக்கு என்னடா வேலை அவளுக்கு வீட்டுல? சரி அதை விடு. சரி, நீ செல்லத்தாய் கிட்ட எவ்வளவு வாங்கிட்டு வந்த? செருப்படி வாங்குறது மாதிரி ஓடி வந்துட்டேன். சரி சரி, கவுன்சிலர் வீட்டுல ஒரு 50 போஸ்ட் மிச்சம் இருக்கான், அதை போய் மேல தோறல் ஒண்ணு வா போலாம். சரி சரி போலாமா? என்னடா நீங்க, அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையாடா, எப்ப பார்த்தாலும் இங்க போஸ்ட் ஓடணும் அங்க போஸ்ட் ஓடணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். வேலை என்ன மச்சா இருக்கு? ஏன்டா அவ்வளவு டென்ஷனா இருக்கு? ஏண்டா காலையில இருந்து காத்துட்டு இருக்கிறோம், ஒரு டீ கேட்டா இவர் மேல போய் உட்காரு அப்படின்ட்டாரு. கீழே எவ்வளவு பெரிய மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு பார்த்தல, அண்ணன் என்ன நம்மள மாதிரி சாதாரண ஆளா? அரசியல்வாதிட்டையும் சரி தீவிரவாதிட்டையும் சரி நம்ம ரொம்ப பொறுமையா தான் இருக்கணும். ரெண்டு பேரையும் பகிச்சிட்டோம், நம்மள காலி பண்றாங்க தெரியுமா? என்ன மச்சான் சொல்ற? ஆமாண்டா.
அரசியல்வாதி தீவிரவாதி ரெண்டு பேருக்கு பின்னாடி வாதி முடிதான். சோ நம்ம வாய வச்சுட்டு சும்மா இல்லாம தோண தோணு ஏதாவது பேசிட்டே இருந்தேன்னு வைக்க, அரசியல்வாதி என்ன பண்ணுவான், நமக்கு வர இபி கேபிள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவான். தீவிரவாதி வீட்டுக்கு பாம்பு போட்டுருவான். சோ நம்ம வாய்க்கெல்லாம் ஒன்னும் சேர்ந்திருக்கவே கூடாது. அப்படியே சேர்ந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்டா, ஏன் அவசரப்படுற? எங்க தாத்தா வந்து காந்தி அடையில இருந்தாரு, அவர் என்ன டேஞ்சரான ஆளா? அவரும் நல்லவர் தானே? பெரியவங்க பேசும் போது பேசாத, என்னடா முறைக்கிற? போஸ்டுக்கு பாசம் ரெடி பண்ண சொன்னா முட்டை முட்டை குடிச்சிட்டு ஆலயம் வைத்தியம். அதத்தான் நானும் சொல்றேன், போன தடவை மாதிரி போஸ்டர் இடைக்கு போட்டு மூணு பேர் சர கடிச்சு மட்டையா ஏறாதீங்க. இவன் ரொம்ப பேசுறான், அடுத்த டைம் பசைய காய்ச்சும் போது சுண்ணாம கலந்துரு, வயிறு வந்து சாவுட்டும். ஆலியும் பாரு, மூஞ்சியும் பாரு. வக்கீல் சார், மைனர் பாண்டிக்கு வேணா இது சாதாரணமா தெரியலாம், ஆனா நாங்க விட மாட்டோம். சங்கு தேவன் வந்தாலும் சரி, அவங்க அப்ப சங்கரி தேவன் வந்தாலும் சரி, அவங்க கழுத்த இருக்கிறதா எங்க முதல் வேலை. கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார், ஐயா வந்திருக்காருல, ஐயா பாத்துக்குவாரு. ஐயா இருப்பாரு, ஆனா அவன் இருக்க மாட்டான். முதல்ல அவன் கதையை முடிக்க போறான். ஏய் சுமாரு, நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். எனக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. அதனால தான் வக்கீல பொறுமையா இருக்கணும், இல்லனா வீட்டையே காலி பண்ணிருப்போம். எதுக்கும் ஒரு முன்ஜாமீன் வாங்கி வச்சுக்கோ, இல்ல இங்க ஒரு ரத்தாரே ஓடும். வலியம்பு சாமங்கி பூதான், எல்லா பயிர்களுக்கும் பாட ரெடி ஆயிருச்சு, அத புரிஞ்சுக்குங்க. வணக்கம். என்னடா பஞ்சாயத்து கூட்டுறீங்களாமே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா, நம்ம பசங்க வந்திருந்தாங்க, நம்ம தம்பிய பாக்கணும்னு சொன்னாங்கயா, அதான்யா, வேற ஒண்ணும் இல்லையா. நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்கிறாங்கய்யா, மைனர் பாண்டி இங்க தான் இருக்கிறாரு, இந்த கொடுத்துறையா. ஐயா என்ன மைனர் இங்க ஆட்டு போட்டு எதுவும் நடத்துறது இல்லையா? ஆமாங்கய்யா, நான் ஆட்டை பார்த்தே பழங்கால ஆச்சுயா, இந்த அனுப்பிச்சு விட்றையா. காலையில நீ வீட்டுக்கு வந்துரு சரியா, நாளைக்கு வந்து உங்களை பாக்குறையா. இந்தாங்க என்ன செலவானாலும் சரி, அவனை சும்மா விடக்கூடாது. நீ எல்லாம் ஒரு ஆள்னு நம்பி வந்தோம் பாரு. அட போயா, உங்க ஆள் வேஸ்டியா. என்ன இப்படி நம்மளை கேவலப்படுத்திட்டானுங்களே. சீக்கிரம் விட்டுடா, தலைவர் படத்துக்கு செகண்ட் ஷோ போவேனாமா? டேய் எவ்வளவுடா ஒட்டுறது, சும்மா வழக்கம் போல பாதி போஸ்டர் இறக்கி போட்டோமா, தலைவர் படத்தை பார்த்தோமான்னு இல்லாம ஏன்டா இப்படி ஒட்டு ஒட்டுன்னு என் உயிர் எடுக்கிறீங்க? சரிடா, சீக்கிரம் ஒட்டுடா. டேய் மைனர் பாண்டிய சும்மா ஒட்டுக்கூடாரா, அவன் அங்கேயும் சாகடிச்சிருக்கான். அப்புறம் அப்புறம் நம்ம அடிக்க முடியும். டேய் நம்ம ஆட்டு பக்கம் ஒரு ஆடு வர முடியுமா? அண்ணன் ட்ரைனிங் அப்படியே.
என்னது கண்டிப்பா இருக்கட்டும். கண்ணம்மெல்லாம் கண்ணி போயிருக்கு. கண்ட கண்ட நாயெல்லாம் கடிச்ச மாதிரியா இருக்கு. வேற காமெடி பண்ணாதானே. முன்ன என்னாச்சுன்னு கேளுங்க. சரி என்னாச்சு? ஒரு இட்லி ₹1 தான்டா, மூணு பேரும் ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டீங்கன்னா ₹6 தான்டா ஆச்சு, பாக்கி 94 ரூபா இருக்குல்ல.
அது உனக்கு சாதாரணமா தெரியுதா? மத்தியர் சொல்லுதுரா ஒரு நாளைக்கு ஒரு ஆள் செலவு 27 ரூபா தானா? இந்த மாதிரி எல்லாம் பேசப்படாது. ஏன்னா அண்ணன் நாளைக்கே ஒரு எம்எல்ஏ ஆயிட்டுன்னு வச்சுக்க. நாளைக்கு ஒயின் சாப்பிட ஒரு பார் கண்டக்டர் கூப்பிடா இல்லையா? அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு ரோடு கண்டக்டர் தருவேன்ல, உனக்கு மணல் குவாரி தருவேன்ல, இவ்வளவு ஏன்? ஒருவேளை அதிர்ஷ்டத்துல அண்ணன் பிஎம் ஆயிட்டுன்னு வச்சுக்க. நீ தாண்டா நிதி அமைச்சர், நீ வந்து கல்வி அமைச்சர், உனக்கு வந்து கப்பல் துறை. நீ வாட்டு கப்பல்ல ஏறிட்டு நாடு நாடா சுத்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இதை விட வாழ்க்கையில என்ன வேணும்? சரி, எல்லாம் கிளம்புங்க. அண்ணனுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. அடுத்த வாரம் போஸ்ட் ஓட்டும் போது நான் கூப்பிடுறேன். என்ன மறுபடியும் நீங்க பிஎம் ஆகிறதுக்கு பதிலா பேசாம பிரசிடென்ட் ஆனா என்ன? ஜனாதிபதி ஆயிருக்கலாம் போல இருக்க. ஐயோ பாத்ரா, மெதுவா தடவி கொடுக்குறீங்க, ஆட்டு பலிக்க போகுது. அப்பதான புழுக்க நிறைய போடும். காட்டு வாசி பயிர்களை ஆளுகளை பாரு, முரட்டுத்தனமா பிடிக்கடா, அப்பதான கோவம் வரும். ஏய், உனக்கு வேற தனியா சொல்லுமா? தள்ளு பிறந்து இருக்குது பாரு, குடும்ப மானத்தை வாங்கறதுக்குன்னு ஊர் ஊரா போய் இப்படி அடி வாங்கறதுக்கு தான் என் புள்ள உன்னை பெத்து போட்டிருக்கானா? காட்டு யானையே வந்து மறிச்சாலும் அதை மிதிச்சிட்டு வர்ற வம்சத்துல பிறந்துட்டு இப்படி கட்டெரும்பு கடிச்ச காயத்துக்கெல்லாம் மருந்து போட சொல்றீங்க, உனக்கு வெக்கமா இல்ல? ஊரே ஒண்ணு கூடி வந்து நின்னாலும் ஒரு உசுறு கூட மிஞ்சாது. உன் தாத்த முன்னாடி நீயே இருக்கிறிய. ஏய் கிழவி, உன்னை யாருங்க வர சொன்னது? போ. நான் வராம வேற யாருடா வருவா? நல்லா இருக்குடா உன் நியாயம். உன் பையன் வந்துட்டான், போய் பாரு. ஏன் பையன் வந்துட்டானா? அப்ப உனக்கு என்ன முறை? அப்பனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காத பையன். இத பாரா, நீ அடி வாங்கிட்டு வந்த விஷயம் அவனுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சது உன்னை அடிச்சவன் கையை முறிக்க மாட்டான், உன் கையை முறிச்சு போடுவான் உங்க அப்பன். அதா இங்க தான் இருக்கீங்களா? ஆமா ஐயா. மோர் இல்லனா தண்ணியாவது கொண்டுவாங்க. இத கொண்டாறேன், இத போடு, தண்டத்துக்கு நிக்கிறல்ல. இன்ன இந்த ஆர்மம் சொன்னா மூணு பசங்க வருவாண்டே இவனையும் காணும். இவனை கேட்டாலும் தெரியாது, தெரியாங்கிறான். ஆ சரி, இவன்ட்டையா கேட்போம். பார்த்தா தலுக்கு முழுக்கிட்டு பயில் வாடுவேன், குஸ்தியாக இருக்கான், கண்டிப்பாக இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏண்டா தம்பி, இந்த ஊரில் சிங்கம்ங்கிறது யாருப்பா? என்ன கேட்ட? சிங்கம் யாருன்னு கேட்டேன். அட்டிங்கோ ஐயால, அந்த திருட்டு பசங்களை பற்றி ஏன்ட்ட கேட்குறியா? மூஞ்சியில் குத்துறையும் பார்த்துக்க. ஆளையும் மண்டையும் மூஞ்சியும் பாரு, போண்டா தலை. போண்டாவா? ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. அப்போ சிங்கம் பெரிய ஆளாக தான் இருப்பான். அப்போ நம்ம சரியான ஆள்கிட்ட தான் வந்திருக்கிறோம். ஆடு கண்டிப்பாக கிடைச்சிரும். யோ, அங்கே நிற்கிறாங்க பாரு, அவங்க தான் சிங்கத்தோட கூட்டாளிங்க, போய் கேளு. ஆஹா, ஆளை பார்த்தா மூஞ்சில திருட்டுக்களை தாண்டவும் ஆடுது. காலையில் கஞ்சி அடிக்கவே கவுந்து விடுக்கிறான். சரி, பேர் என்னமோ சொல்லுவீ? என்ன மாரிமுத்து? என்னயா மாறி முத்தா? மாமனார் பேரையும் மருமக பேரையும் ஒன்னா வச்சிருக்க போல. நமக்குள்ள ரெண்டு ஸ்டாரா, பரவாயில்லையே. அப்ப போட்டியில ஜெயிச்சிடலாம். ஜெயக்கொடி ஆடு பிரியாணி தான். இந்த பாருங்கப்பா, ஜெயக்கொடி ஆட்டுக்கு 4 பல் இருக்குது. அந்த ஆட்டுக்கு என்னையா, நம்ம களத்துல எந்த ஆடு கிடையாது. அதனால ஜெயக்கொடி ஆடு பந்தயத்துல கலந்து கொள்ள முடியாது. துடுப்பு போட்டியில எங்க ஆடு கலந்துக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்க. நீ என்ன சொல்றது எட்டுப்பு? மரியாதை மரியாதை. எங்க ஜெயக்கொடி வராம போட்டி நடத்துறியா? நடத்திதான் பாரு. ஏய் மைக்கே, எவன்டா என் ஆட்டு போட்டிக்கு வேண்டாம்னு சொன்னது? ஜட இல்லாத பயிலுவா பட்டாளத்துக்கு ஆசைப்படுவாங்களா? போதையில உலர்ற நாய்க்கு கொடிமரமா இருந்தாலும் சரி கோபுரமா இருந்தாலும் சரி வேறுபாடா தெரிய போகுது? ரெண்டு பல்லா இருந்தாலும் சரி எட்டு பல்லா இருந்தாலும் சரி தில்லு இருந்தா என் ஆட்டோட மோதுங்கடா பாக்கலாம். வர இருங்கடா இருங்க. சனியன் சப்பரத்துல ஏறி வருது,
என்ன பண்ண போறது தெரியலையே. ஜெயகுடி, பொது இடத்துல இப்படி பொறுப்புலாம் பேச கூடாது. ஏய் கருப்பே, நீ என்ன பொறுப்பா பேசுறியா? இவ்வளவு பெரிய துடுப்பு. ஏய் ஜெயகுடி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பொம்பளான்னு பாக்குறேன், குரலை புடிச்சுக்கோன்னு பாத்துக்கோ. ஒரு வார்த்தை சொன்னாலும் ஓஹோன்னு சொன்ன, குறவில மெரிச்சு கொண்டு வராம்ல மாப்பிள, பாத்துக்கடி. ஏ சாணி முட்டை, சங்கல மெரிச்ச நம்ம ஏன் உன் காத்தா கிட்ட குடிச்ச பாலெல்லாம் சாயங்கால வரல கக்கிட்டு கிடப்ப? யோ, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. என் மாப்பிள்ளைங்க சொன்னாங்கன்றதுக்காக இந்த மேட்டருக்கு நான் ஒத்துக்கிறேன், புரியுதா? சரி, அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கியா? என்ன இப்படி கேக்குறீங்க? பல்கா 10,000 இருக்குங்க. யோ, 10,000 பத்து வாடியா 20,000 வரும் பாயா. யோ, நாங்களாம் அட்வான்ஸே லம்பா வாங்குறவங்கயா? நீ என்னடா 10,000 வச்சுக்கிட்டா இவ்வளவு நேரம் பந்தாவா பேசிட்டு இருந்த? டேய் மாப்பிள, அட்ரஸ் போன் நம்பர் வாங்கிட்டு அவனை அமுச்சு விடு. அதுக்கு அவசியமே இல்லைங்க. சின்னாலப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி மந்திரம் உள்ள மாட்டை கேட்டா கூட மாரிமுத்து வீடு எங்க இருக்குன்னு அப்படியே உனது காட்டிருங்க. வந்துடும் போயா, கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? அதான் நாங்க நல்லா வருவோம், நீ போயா. சரிங்க, ஆள் அழகு நடத்துறாங்க. போய் சீக்கா வாங்கிட்டு வா போ. ஐயா, எவ்ளோ பெரிய தியாகி, 20 வருஷமா ஜெயில இருந்து இப்பதான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு உடனே அர்ச்சனை பண்ணி ஆரத்தி எடுத்து மூஞ்சிய பாரு, திருட்டு பயலாட்டம். சே, நீங்களா எங்க உருப்பிட போறீங்க? சத்தமா பேசாதமா, சைலண்டா பேசு. ஊருக்குள்ள எனக்கு மரியாதை இருக்குல்ல, வம்பாட்டு கத்துற. ஆஹா, இருக்கு இருக்கு, உள்ள இருக்குடா விளக்கமாறு, வா வெளுத்து வாங்குறேன். டே சிங்கம், அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க, நாங்க போய் வெளியே நிக்கிறோம், நீ போய் சமாதானம் படுத்திட்டு வா. ஓகேவா? சரி சரி, கிளம்புங்கடா. வாடா. விவசாயி விவசாயி, எங்க அந்த 3 பசங்க வரேன்? நாங்க அழகானா மாடசாமி. நான் ஏன் மயில்சாமி? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? டெய்லி திண்ணையிலே உட்காந்துருக்க, ஒரு வேலை வெட்டிக்கு போகாம உன் பொண்டாட்டி வேலைக்கு போறது எனக்கு அசிங்கமா இருக்கியா? யோ, நான் என்ன உன் பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிச்சு விடுறேன்? ஏன் மண்ணாங்கட்டி, உன் வீட்டில் வந்து ஒரு கை சோறு கட்டிருப்பனா, ஒரு கிளாஸ் டீ வாங்கி கொடுத்துருப்பியா, இல்லை சிகரெட் தான் வாங்கி கொடுத்துருக்கியா? எனக்கு எங்கெங்க வேலை நடக்குது தெரியுமா? எங்க? ஐகை டேம்ல இருந்து இந்தியா கட்டு வரைக்கும் வேலை நடக்குது. அப்படியா? என்கிட்ட எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க தெரியுமா? டெய்லி வாட்ஸ்அப்லேயே கவுண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். நீ எல்லாம் வந்து எனக்கு அறிவுரை சொல்றியா? என்னையா வித்தியாசம்?
பாடையில போறவனையாவது நாலு பேர் வந்து தூக்குவான். திண்ணியில சும்மா படுத்துருக்கவன பத்து பேர் மிச்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. உன்ன நம்பி ஒரு பொட்ட புள்ளைய பத்து வச்சிருக்கேன், அது எப்படிதான் கரை சேர்க்க போறனோ தெரியல. அல்லும் பகலும் பாடுபட்டாலும் அஞ்சு பைசா கையில இல்ல, நான் என்ன பண்ண போறனோ தெரியல. இதுல துண்டு வேற மைனர் மாதிரி குடியா. ஏண்டி நீ வேலைக்கு போயிட்டா வீட யார பாத்துக்குவா? உன் தங்கச்சி வேற மூணு மணிக்கு வரேன்னு இருக்கா? பாத்துக்கிட்டே இருங்கடி. அந்த மூணடி சாமியார் ஆசீர்வாதத்தோட இந்த அகிலத்தையே ஆள போறேன். அப்புறம் இந்த குடும்பமே என் காலடியில் தான். மூணடி சாமியாரே நீ வாழ்க, உன் குடும்பமே வாழ்க. மச்சான் நரப்புற சாமியார் அவ்வளவு பெரிய ஆளா? என்ன மச்சா அப்படி கேட்ட? இமயமலையில நானூறு வருஷமா தவம் இருந்து இந்த ஊருக்கு இப்பதான் முதன் முதலா வர்றாரு. அது மட்டும் இல்ல மச்சான், அவர் கண் பார்வைப்பட்டா மண்ணும் பொண்ணாகும். கை அப்படி ஆட்டினா மனம் கொட்டோ கொட்டு கொட்டு. அப்படிப்பட்ட பவர் சாமியா இருக்கு. என்ன உண்மையாது பேசமேரு? அண்ணன் தலையில அண்டாவது கேக்குறாங்க. அதான எனக்கு புரியல. பால் கூட எடுக்கிறாங்களா? இதை பார்த்தாலும் சந்தேகப்பட்டு கேளு. பேசாம வாய மூடு, என்ன நடக்குன்னு பாப்போம். முன்னூறு வருஷமா தவம் இருந்த சாமி மாமுனிவர் நம்மளை நோக்கி வருகிறார். உங்களுடைய அறிவு கண்ணை திறந்து வழிகாட்ட வருகிறார். மாமுனிவர் வருகிறார், மகா தவம் இருந்து வருகிறார். மகனே திரும்ப பிரச்சனை
வராமா ஸ்கூலாரே திருடி எனக்கு தானம் பண்ணிட்டேன்னா நீதான் பெரிய கோட்டீஸ்வரன். அம்பானி திருக்கேச்சு இவங்கெல்லாம் உனக்கு பின்னாடி புரியுதா? கடவுள் நம்ம பக்கத்தான் இருக்காரு. மக்களே எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ண முடுங்க பாரு. குரட்ட தூங்குற பாரு மாடு. மாப்பிள யாருவீங்க? நீங்களை பார்த்தா எலி கூட பிடிக்க லாயக்கலாத மாதிரி தெரியுது. அத எப்படி பிடிப்பாங்க? யோ உன்னை பார்த்தா கூட இருந்தா உன்னத்துக்கு உதவாத மாதிரி தெரியுது. நாங்க ஏதாவது கேட்டோமா? யோ மாப்பிள என்ன ஓவரா பேசுறான் சொல்லி வை. மச்சான் மூத்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசு. ஆளுகள் பார்த்து இடம் போடாத. ஆட்டையை போடுறதுல கில்லாடிவங்க. வள வள்ளு பேசாம முதல்ல வேலையை சொல்லுங்க. சிங்கத்துக்கு 1800 கமிட்மெண்ட் இருக்கு. மாப்பிள சின்னவனா இருந்தாலும் சிறப்பா பேசுறான். பெரிய பாண்டித்தவர் வீட்டுக்கு போகாம பனிக்கேரி வீட்டு தோட்டத்துக்கு போங்க. சரி, நாளைக்கு அவருக்கு நிகரா நம்மளும் பணக்காரன் தான். ஓகேவா? தம்பியில சீக்கிரம் வேலையை முடிங்க. கிளம்புங்க கிளம்புங்க. மாப்பிள வரசா பிடிச்சிடுவாங்க. சரி மச்சான், போங்க போங்க, கிளம்புங்க, வேலையை பாருங்க. வர மச்சான், பாய். இதை பார்த்தா ரொம்ப திமிரு பிடிச்ச ஆடு மாதிரி தெரிஞ்சுதான். எப்படா தூக்குறது? பசங்க நம்ம கிளம்பிடலாமா? டேய் மச்சான், அதுக்கு தானே 10,000 கொடுத்தான். நமக்கு எதுக்குடா வம்பு? சொன்னதை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம்டா. அதை வந்து பேசாத. இந்த பாடுறா, அது ரொம்ப மோசமானது பார்த்துக்க. பிடிக்கும் போது பார்த்து பக்குவமாக பிடிக்கணும். அதுக்கப்புறம் படாத இடத்துல பண்ணிட்டு நான் பொறுப்பில் சொல்லிட்டேன். சரியா? நல்லா பார்த்துக்கடா. உனக்கு தானே சொல்கிறேன், பார்த்துக்க. என்ன நீ உங்க பொண்ணு சேர்ந்து கேன பயிலாக்குறீங்களா? உங்க தங்கச்சியை கட்டி கொடுக்கும் போது மட்டும் 100 பவுன் நகை போட்டு கட்டி கொடுப்பீங்களா? அப்ப எனக்கு மட்டும் உங்க அப்ப வெறும் 10 பவுன் தாலியை போட்டு என்னைய காலிபன் நினைக்கிறானே, இது எந்த விதத்துல நியாயம்? இந்த பார், 90 பவுன் நகையோட வந்தா வீட்டுக்கு வா, இல்லைன்னா உங்க ஒப்ப வீட்டுலயே குடியிருந்துக்கு. அதெல்லாம் இருக்கதான் செய்யும். வாக்கப்பட்டு தெரியல. ஆமா தம்பி, என்ன விஷயம் வந்திருக்கீங்க? தலை வெளியில இருக்காரு, நீங்க கொஞ்சம் வர முடியுமா? தலை வந்து மெட்ராஸ்ல தானே இருக்காரு. வெளியே வந்து பார்த்தா தானே தெரியும். அப்படியா? நீங்க போங்க, சட்டையை போட்டு வரேன். சீக்கிரம் வாங்க. நானே உனக்கு ஓட்டு போட மாட்டேன். வேற யார் யா உனக்கு ஓட்டு போட போறாங்க? ஏய், நீ ஓட்டு போட்டு ஜெயிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. வரப்போற எலெக்ஷன்ல எத்தனை லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க போறேங்கிறத நீயும் ஒப்பனும் மூக்கு மேல விரல வச்சு பாக்க போறீங்க. பாப்போம் 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 பாப்போம். என்னையா பாப்போம்? முதல்ல பொண்டாட்டி காப்பாத்துற வழிய பாரு. முட்டாள் முட்டாள், நான் என்ன சொன்னாலும் உனக்கு இப்ப புரியாது. நான் வந்து உன்னையும் ஒப்பனையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். வை, மீட்டிங்ல இருக்கேன். வையே தம்பியோட முகத்துல இருக்க கலைய பார்த்தா அரசியல் கலை தாண்டவம் ஆடுது. நீங்க மட்டும் எங்க கூட இளைஞர் அணியில சேர்ந்தீங்கன்னா ஓட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிடுவேன். என்ன சொல்ற தம்பி? டேய் கூப்பிடறல என்னடாயா? என்னவா டேய்? என்ன ஒரு வார்த்தை பேசுன சங்க அறுத்துருவேன். இந்த பாருங்க, நீங்க எல்லாம் யூத்து,
இனிமே தான் வளர்ந்து வர போறீங்க, நல்ல பொறுப்புக்கு வர போறீங்க. ஆரம்பத்துல இப்படி கோவப்படலாமா? அது உங்க போஸ்ட் ஓட்டன பசங்க வீடு எங்கடா இருக்கு? இப்ப தெரிஞ்சு போச்சு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க. உங்ககிட்ட நான் பேசினா சரி வராது. நான் யாராருக்கிட்ட லிங்க் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இப்ப போடுற கம்சனருக்கு போன கால் டவுசர் அவுத்து விட்டு ஓடுறீங்கல்ல இல்லையா பாரு. உங்களுக்கு கம்சனர் தெரியுமா? நம்ம வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். ஆமாமா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வீட்டுக்குள்ளதான் போய் பேசணும். ஏன்னா நீங்க எல்லாம் அரசியல்ல வளர்ந்து வர பிள்ளைங்க. உள்ள கூப்பிட்டு நாலு மீதி மிதிச்சாரு வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள போகும்போது அசிங்கமான பாக திருவிழா நாலு பேர் காரி திப்புவாங்க. கதவை சாத்துங்க, சைலண்டாவே பேசுவது இருக்கு. போடுங்க, போன போடுங்க. ஒரு வாரமா பாத்திரம் சரியா போகல, பின்னாடி மிதிச்ச மிதில இனிமே ஃப்ரீயா போகும். அண் ணே அண்ணே, ஒரே ஒரு சந்தேகம், என்ன போய் அடிக்கிறதுக்கா இவ்வளவு பெரிய பில்டப்? வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்தா நானே உங்க வீட்டுல வந்து அடி வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. என் வீட்டுக்குள்ளேயே நீ கதவை போட்டு செருப்பை கொண்டு அடி வாங்க வைக்கிறீங்களே. இதுங்க, நான் கூட கத்தி அருவாள் எடுக்கிறீங்கன்னு நினைச்சேன். அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன்? அட்ரஸ் குடுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா நான் கொரியர்லயே அனுப்பி வச்சிருப்பேனே. என்ன பாக்குறீங்க? உண்மையை சொல்றேன்னு, நான் உங்க கூட அவன் வீட்டுக்கு வந்துருவேன். நான் வர்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா குடும்பத்தோட வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிடுவான். அவன் இங்க வந்தா நான் உங்களுக்கு பிடிச்சு கொடுக்குறேன். நீங்க அங்க போனா அவனை பிடிச்சு நொறுக்கிருங்க. சத்தியமா சொல்றேன், உண்மையான அட்ரஸ் தான். யார் நீங்கலாம்? சிங்கங்கிறது உன் பிள்ளையா? வரச்சோலை வெளியே அவன. ஆமா, என்னாச்சு? ஆள் யாருன்னு தெரியாம மேல கை வச்சிட்டான், கூப்பிடு அவன. ஐயோ, சரி சரி, அவனை நாலு திட்டி திட்டி நான் அடக்கி வைக்கிறேன். முட்டா பையன், முட்டா பையன், எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அவன். வந்ததும் வந்துட்டீங்க, கொஞ்சம் காபி தண்ணி குடிச்சிட்டு போறீங்களா? நெக்கலா, உன் மாமா இப்ப எங்க இருக்கான்னு சொல்லு. சரி, இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்? பிள்ளையோட உயிர் வேணும், சரியா? டேய், என்னங்கடா இவன் லூசா? ரோட்ல போட்டு புரட்டி புரட்டி எடுத்தான்னு அங்கே ஒண்ணு கிழிக்க முடியாதவன் இங்க வந்து கிழிக்க போறியா நீ? அடச்சி, நிறுத்துடா. நீ நினைச்சா வெட்டி சாக்கிறதுக்கு என் புள்ள என்ன வாழ மரம் நினைச்சியா? ஆல மரண்டா. கஷ்டம்னு வரவங்களுக்கு நிழல கொடுப்பான், கஷ்டப்படுத்த வரவங்களை காவு கொடுப்பான். ஏன் பிள்ளை யாரையும் கஷ்டப்படுத்திருக்க மாட்டான். மரியாதையா ஓடி போயிடுங்க. இல்ல, அவனை வெட்டணும்னு நினைச்ச நீ மட்டும் தனியா போகாத, உன் ஆளுங்களையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போ. ஏன்னா சனி போன தனியா போக கூடாதுல. என்னடி ஓவரா பேசுற, பொம்பளன்னு பாக்குறேன் இல்ல? அடி செருப்பால நாயே, யாரடா டீ போட்டு பேசுற? இப்ப சொல்ற கேட்டுக்க, என் பிள்ளை சிங்கம்டா, தனியா தாண்டா சுத்திட்டு இருப்பான். நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் பிள்ளைய தொட்டு பாருடா. சங்கிலி தம்பி வீரத்துக்கு பிறந்தவரு. டேய், என் புள்ள வீர வம்சத்துக்கு பிறந்தவடா. சீ, போங்கடா. பெரிய ரேஞ்சு இருக்கணும், பாம்பன் பால ரேஞ்சு இருந்தா சொல்லு. ஒண்டா வந்த பிடாரி ஊரு பிடாரி வரட்டிச்சான், அந்த கதையால இருக்கு உன் கதை. உன்னை என் தலையில கட்டி வச்சுட்டு எங்கப்பா போய் சேர்ந்துட்டான். எல்லாம் என் தலையெழுத்து, பொழுது விடிஞ்சா போதும்,
அங்க போறேன் இங்க போறேன்னு நீ பாட்டு கிளம்பிடுற. எங்க போறேன்னு தெரிய மாட்டேங்குது. வீட்டில் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை வச்சிருக்கோமே, அது கல்யாணம் கழிச்சு பண்ணி வைக்கணும், நாலு காசு சேர்த்து வைக்கணுன்ற துப்பே கிடையாது உனக்கு. ரொம்ப புலம்பாடி மாரியம்மா, எல்லா நேரங்களும் வரும்போது தான் வரும். சும்மா புலம்பிட்டு இருக்க, உங்கள் அப்ப என்ன யோக்கியமா? பதினஞ்சு பவுன் சொன்னா அஞ்சு பவுன் தான் போட்டான். அதில் உங்கள் ஆத்தாக்காரி ஒரு பவுன் திருட்டு போயிட்டா. இந்த திருட்டு குடும்பத்தில் பொண்ணு எடுத்து நான் மாரடிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நேரங்களும் வர வேணாமா? ஆமாயா, ஐயர் வர வரைக்கும் அம்மாசை காத்துட்டு இருக்கோம் பாரு. நீ எல்லாம் ஒரு ஆளு, எக்கடா கெட்டுப்போ. எனக்கு என்ன? சரி, அந்த மூணு பேர் யாரியா? அவங்கள ஏன் இங்கே தங்க வச்சிருக்க? நீயே ஒரு தண்டை சொரு. இதில் அவனுங்க வேற ரெண்டு நாளாக பார்க்குற மாமனார் ரெண்டு மாதிரி இங்கேயே தங்கியிருக்கானுங்க. இங்கே பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி. மறவிங்களுக்கு சோறு போட்டு ஒழுங்காக கவனி. திருட்டு முண்டா, பார்வையே சரியில்லை. வந்துட்டான். ஏ மாரியாதா, எதுக்கு எப்போ பார்த்தாலும் மச்சான் திருட்டே இருக்க? இன்னும் ஒரு நாளைக்கு அப்புறம் பாரு. ஏன் கோயில் கோயிலாக பிச்சை எடுக்க போறாரா? ஏய், உங்கள் அப்பா தாண்டி என்ன வந்து பிச்சை எடுக்க போகிறான். நான் கோடீஸ்வரன் ஆக போகிறேன்டி. அப்படி பார்க்க தானே போகிறோம். இந்த எடுபட்ட பைய கூட சேர்ந்தீங்கன்னா நீ உருப்படவே மாட்ட. என்ன, சாயங்காலத்துக்குள்ள எல்லாம் கிளம்பி போவலன்னு வச்சுக்க. இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது, சொல்லி விட்டேன். பாக்கலாம்டி பாக்கலாம். ஆமா ஆமா, பாரு மிரட்டுற ரொம்ப. மச்சான் என்ன சொல்றேன், அந்த ஆடை பிடிக்கிற வரைக்கும் இந்த மூணு பசங்களை வேற எங்கேயா தங்க வைக்க முடியுமா? எதுக்கு மச்சான், அவங்க தான் நைட்டு ஆடை பிடிச்சிருவாங்களே. அப்படியா? ஆமா. அப்புறம் அவங்க எப்படியா போறாங்க? சரி மாப்ள, வெளியில வெயிட் பண்ணு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏன் மச்சான், இங்க வெயிட் பண்ணி அவட்ட செருப்படி வாங்கவா? உன் தங்கச்சிட்டு வாங்காம யாரும் ஆட்டு வாங்க போறா? போ மச்சான், நான் போய் பக்கத்துல எங்கேயா உட்காந்துக்கிறேன். டேய், அவன் சொன்னது பொண்ணு தானா? அப்புறம் எனக்கு எது தெரியாது, பாத்துக்கோ. வந்துச்சாடா. டேய் சொல்றான், கிட்ட வந்துச்சா? டேய் போய் போடா போடா. லூசா பண்ணா பை ப்ளீஸ். என்ன அது? வந்து டைம் டைம் ப்ளீஸ். புரியல, நேரங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் யம கண்டம் ராகு காலம், இப்ப நேரம் என்னன்னு சொல்லுங்க. என்ன சொல்ல வரனா? டேய் சும்மா வலவலன்னு பேசிக்கிட்டு, மேடம் இவ்ளோ பிஸியான ஆளு. சாரி மேடம், இட்ஸ் ஓகே. ஆடே, நான் சொல்ல வரது என்ன? அதான் ஆடே ஓகே சொல்லிடுச்சுல. ஐயம் சாரி மேடம். ஹலோ, யாரு? நான் தான் சிங்கம் பேசுறேன். சொல்லு சிங்கம் சொல்லு. அதான்யா காட்டுனல ஆட்டை கடத்திட்டோம். நான் சொன்ன ஆடு தானே? ஆமா, நீ சொன்ன ஆடே தான். பிரச்சனை இல்லையே. டேய் போடா, போய் எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறோம். யாரும் வந்துட போறான், போடும். ஹலோ, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி சரி, வந்தா மட்டும் போதும். அப்படியா? சீக்கிரம் வாயா, எனக்கு ஆயத்திட்டு வேலை இருக்கியா? நீ பாட்டு அங்க உட்காந்துட்டு இருக்க. மச்சான் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். மச்சான் நான் சொல்லிக்கிறேன், நீ வா. இல்ல இல்ல, நான் மச்சானே வந்துடுறேன். ஆ சரி. இத பாருங்கயா, மறுபடியும் நம்ம போட்டி நடத்துறோம். நடத்துறோம் மச்சான். நீ கோடீஸ்வரன் ஆயிட்ட. ஏ டிரைவர், வண்டி நிறுத்தியா? நிறுத்தியா? நிறுத்து, இறங்கயா. ஆ சிங்கம் கரெக்டா பிடிச்சிட்டல்ல? இருக்கு. இந்த சிங்க பையன் குழப்பதுலே இருக்கான். பேசினாலும் குழப்புவான், நடந்தாலும் குழப்புவான். யோ, ஓபன் பண்ணியா? கோணிக்குள்ள ஆடே கோடீஸ்வர மாமையை. என்ன இந்த கட்டகட்டி சீக்கிரம் வரியா? ஒரு மச்சம் ஆவுக்குறேன். நம்ம நாளைக்கு கோடீஸ்வரன் தான்டா. ஆ மச்சான், பொண்ணு. ஐயோ கவுத்துட்டாங்களே. என்ன பொண்ணு மச்சான்? வீட்டுல சேர்த்து உங்களை சேர்த்ததுக்கு என் குடும்பத்துக்கு உழவைக்க பாத்தீங்களா? நல்ல வேலை
கட்டி வச்சு தோல் விக்க மாட்டாங்களே. என்ன அது ஆடா? யோ, உன் மச்சான் மாரி முத்து தான் ஆளை காமிச்சான், அதான் தூக்கணும். சிங்க எதையும் கரெக்டா செய்வாயா? இதோ முழுக்காம்பார் திருட்டு மொழி, அவனை கேளு. மச்சான், இவங்க போய் சொல்லானுங்க, நான் ஆடத்தான் காட்டேன். இவங்க 10,000 வாங்கிட்டு 13 பாக்கின பொறுக்கி பசங்க. யோ மங்கடி மாரிமுத்து, பொய் சொல்லாதயா. ஆட்டை கடத்துறதுக்கு எதுக்கு 10,000 கொடுத்த? ஏய், அதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்க பூசாரித்தனை வேணாம், உங்க பொங்கச்சேரு வேணாம். என் மாரியாத்தாக்கும் ஊருக்காரங்களும் தெரிஞ்சு அவ்வளவுதான், சின்ன பின்னம் ஆயிருவீங்க. யோ, நாங்க போறது இருக்கட்டும், முதல்ல என் பைக்கை தொலைஞ்சதுக்கு பதில சொல்லு, அப்புறம் போறோம். டேய், நீ தொலைச்சதுக்கெல்லாம் நாங்க தருவோம். ஏற்கனவே 10,000 கொடுத்தது பெரிய விஷயம். ஒழுங்கு மரியாதை போயிருங்க. பஸ் ஸ்டாண்டு கிட்ட பார்த்தேன், பெல்ட் அடிச்சு அடிப்பேன். யோ, நாங்க இப்ப போறோம், ஆனா எங்களை தேடி கண்டிப்பா வருவையா? நீங்க ஒண்ணுக்கு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் இருந்து அவங்களும் தெரிய வரப்போறோம். போங்கடா, போறீங்க பசங்கள. ஏ மச்சான், என்ன பாத்துருக்கீங்க அவங்கள பேச விட்டு? அடிச்சு தெரிஞ்சு மச்சான், போறீங்களா இல்லையாடா? டேய், நான் அப்பவே சொன்னேன், இந்த மானகட்ட பொழப்புக்கு நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம். இவனுக்கு அந்த கவுன்சிலர் எவ்வளவோ மேல். டேய், அக்கறைக்கு ஏக்கிற பச்சைதான்டா. அந்த கவுன்சிலர் மட்டும் என்ன பெரிய கொக்கா? அவனும் மொக்கதான். டேய், முதல்ல உங்க சண்டையை நிப்பாட்டுங்கடா. போயும் போயும் ஆட்டை கடத்த சொன்னா பொண்ணை கடத்திருக்கீங்க. டேய், நான் அப்பவே சொன்னேன்டா, இவன் தான்டா கேட்கவே இல்ல. ஆட்டுக்கு பதிலா பொண்ணை தூக்கு சொன்னது இவன் தான்டா. டேய், என்னடா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் அந்த பொண்ணை தானே காட்டினா, அதான்டா கடத்தினா. எனக்கு மட்டும் ஆட்டை காட்டினா, உனக்கு மட்டும் பொண்ணை காட்டினானா? சரி சரி, சண்டை போடாதீங்கடா. இப்ப என்ன பண்ணலாம் யோசிங்கடா. என்ன பண்றது, எல்லாம் கிளம்ப வேண்டியதான். இவன் நம்பி பெல்ட்டை போடுறதுக்கு நமக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். நீங்க தான்டா காசு வாங்குனீங்க, நீங்களே கூட வந்துக்கலாம்ல. உங்களால என் பைக்கே தொலைச்சிருக்கேன்டா, வீணா வெறுப்பேத்தாதீங்க. நம்மளால தொலைச்சிட்டாராமாண்டா, பொட்டச்சி பாத்து எச்சில விட்டு நம்ம தொலைச்சிட்டாராமா? தொலைச்சி என்னடா அப்ப நான் சொன்னா உனக்கு என்ன கோபம் வருது? எங்களையே அடிச்சிட்டியடா. உனக்காக நாங்கள் எவ்வளோ பண்ணியிருப்போம், இதுக்கு மேலே உனக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லைடா. இனிமேல் ஊரில் ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் அனாதையாக சுற்றுவடா. டேய், இவங்களும் நமக்கு என்னடா பேச்சு? போட போகலாம், உனக்கும் எங்களுக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லைடா. நாங்கள் போனதான்டா, ஃப்ரெண்ட்ஸு கூட அருமை உனக்கு தெரியும். தனியாக இருந்து கஷ்டப்படுவோடா. போடா. போட்டி நடக்காததுக்கு காரணம் நான் இல்லனே. நீ தான் தனியா நடத்தினியாம? வேண்டாதவங்க யாராவது தப்பா சொல்லிருப்பாங்கண்ணே, நான் உங்களுக்கு எதிராக ஆட்டு போட்டி நடத்தணே. ஏய், நீ காத்து குட்டி ரசம் இல்ல, ஆட்டு போட்டி நடத்திருக்க. என்ன
நேரா பஞ்சாயத்துக்கு வண்டி விடு. ஐயா வீட்டுக்கு போயிட்டு பஞ்சாயத்து போலாமா ஐயா? ஏன் நேரா பஞ்சாயத்து போனா உங்க மனசுக்குள்ள பேத்தி மேலதான் இருக்கும். சரிதான், ஏன் வண்டி இடிக்குது? என்ன ப்ராப்ளம் தெரியல, இறங்கி பாக்குறீங்க. சீக்கிரம் பார் முருகா. சரிங்க ஐயா. ஐயா வண்டியில ஏதோ பிரச்சனை போல இருக்கு, மெக்கானிக் இருந்தா கூப்பிட்டு வந்துடுறேன். வண்டியில வந்துடுறேன். என்ன பஞ்சாயத்துக்கு போறதுக்கு இவ்வளவு தடங்கள் ஆகுது? வண்டி வேற நடு ரோட்டில் நிற்குது, ஓரம் ஒண்ணுமே. இந்த பையனை நம்ம ஊர்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்க. தம்பி இங்க வா. என்னையா? ஒன்னதா சொல்லுங்கய்யா. ஒண்ணு இல்ல, சீர்காழிக்கு போயிட்டு வரும்போது வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம் தெரியல, என்னன்னு பாக்குறதுக்காக மெக்கானிக்க கூப்பிட்டு போயிருக்கேன். மெக்கானிக் வர வரைக்கும் வண்டி ரோட்லயே நிக்குது, கொஞ்சம் ஓரமா தள்ளி விட்டுறியா? சரிங்கய்யா. ஐயா வண்டி ஸ்டார்ட் ஆச்சியா? ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஒன்றும் பிரச்சனை வராத. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஓட்டுவேயா. வண்டி எடு. ம் கோவில திறக்க போறதா அரசல் புரசலா பேச்சு அடிபடுது. ஆமாத்தா, வெள்ளப்பாண்டி தேவனா ஊரு பஞ்சாயத்து தலைவரா கோவில திறக்கிறதுக்கு ரொம்ப மும்புறமா பேசிட்டு இருக்காங்க. பேசுவாங்கடா பேசுவாங்க. கூத்தடி பயல்கள்லாம் ஒன்னா சேர்ந்து கூத்தடிக்கிறதுக்கு ஏன் விட்டு தின்னதா கிடைச்சதா? ஆசாசியா என் வீட்டுக்கார கட்டின கோவில் அது. அந்த கோவில்ல இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் என் வீட்டுக்காரோட உசுறு இருக்கு. அதை இடிப்பன தவிர அங்க அடுத்தவன் காலடி படுறதுக்கு மட்டும் நான் விடவே மாட்டேன். என்னையா பேச்சக்கானோ முட்டா பயலே? என்னையா எப்ப பாரு டைவர்ஸ் டைவர்ஸ் தொல்லை பண்ணிட்டே இருக்க? சொல்றதுக்கு யாருமா போன்ல? அந்த ஆள் தான். யோ அத்தை, நீங்களாவது என்ன புரிஞ்சுங்க அத்தை. அவளுக்கு புத்திமதி சொல்லி அமுச்சு வைங்க அத்தை. மாமா உயிரோடு இருந்திருந்தா அவ அங்க வாழவாட்டி இருந்திருப்பாளா? இல்ல மாமா தான் விட்டுருப்பாரா? என்ன மாயா, உனக்கு கிள்ளு கறியா தெரியறாளா? மாட்டு சாணி அல்றதுக்கும் மாட்டு மூத்தரத்தை புடிச்சு பூஜை பண்றதுக்கும் உன் ஆத்தாளுக்கு துணிமணி துவச்சு போடுறதுக்கும் அவ என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? என் வீட்டு ராஜகுமாரி. இத பார், என் பொண்ணு கூட நீ வாழணும்னு ஆசைப்பட்டினா ஒழுங்கு மரியாதை என் வீடு வந்து சேரு. அதை விட்டுட்டு கேஸ் கோர்ட்டு டைவர்ஸ்னு போன உன்னை மட்டும் இல்ல உன் குடும்பத்தையே சங்கர்த்து போட்டுருவேன். புரியுதா? யாருடைய சண்டை போட்டு இருக்க போல? அதான் அந்த வீணா போனவன் மாயாவை கட்டினானே அவன் தான். மச்சான் நீங்களாவது என்ன புரிஞ்சுங்க மச்சான். அவளுக்கு சொல்லி புரிய வச்சு அமுச்சுங்க மச்சான். வயசு வந்த பிள்ளையும் வயசான அம்மாவை விட்டுட்டு நான் எப்படி மச்சான் அவளோட அங்க வந்து நிம்மதியா இருக்க முடியும்? டேய் முட்டா பயமான, குடும்பம் நடத்தணும்னு நினைச்ச நேரா இங்க வா. அதை விட்டு போட்டு குட்டி கேலாட்டா நடத்தணும்னு நினைச்ச டேய், நான் பொறுமையா இருக்கிற வரைக்கும் நீ பொழைச்சிட்டு இருப்ப. என்ன சீண்டி பார்த்த தலை இருக்காது. ஒழுங்கு மரியாதையா நடந்துக்கும் சொல்லிவிட்டேன். அங்க மாமன் சொன்னா மச்சான் சொன்னாங்கிறதுக்காக கோயில் திறக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிடாத. சரியாதா? அதை இடிச்சுதான் பெரியவனுக்கு வீடு கட்டணும், அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். புரியுதா? சரியாத்தா, நாங்க கிளம்புறோம். இரே மாயாவின் கூட கூட்டிட்டு போங்க. அங்க எவனாவது தேவையில்லாம வாய திறந்தா விளக்கு மாத்தாலே ரெண்டு சாத்து சாத்து. பிறகு பாத்துக்கலாம், புறப்படுங்க. சரியாத்தா. என்ன தலைவர நேரம் ஆகுது, இன்னும் வெள்ளப்பாண்டி தேவரையா வர காணும்? என்னன்னு தெரியலையே தலைவர, நேரம் ஆகிட்டே இருக்குது. இவங்கெல்லாம் பஞ்சாயத்துக்கு வரமாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி பூட்டை உடைச்சிட வேண்டியதுதான். யோ சும்மா இரியா, எப்போ பார்த்தாலும் பூட்டை உடைக்கிறேன் அதை உடைக்கிறேன். Thank you.
நீங்களும் குலவரியோடு துரத்திட்டு வர உனக்கு வேண்டாதுங்க யாராவது துரத்துறாங்களா அப்படிலாம் இல்லைங்கய்யா போ போ சீக்கிரம் போ சரிங்க பஞ்சாயத்து ஆரம்பிங்க கொஞ்சம் இருங்க எங்க மாமா வரட்டும் அப்புறம் எங்களையே வர வச்சிங்க அப்பெல்லாம் இல்லம்மா எப்பவும் சொன்ன டைம்க்கு வந்துருவாரு இன்னைக்கு என்னன்னே தெரியல ஆமா இவ்வளவு தாமதம் ஆகுது கொஞ்சம் இருங்க எங்க மாமாவுக்கு போன் போடுறேன் இது சங்கோட வேலை தானா கருப்புசாமி நீயே பாத்துக்கப்பா ஐயா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அவங்க துரத்துறத பார்த்தா ஏதோ பிரச்சனை வேமா போ எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அதனால நாமளே பேச ஆரம்பிக்கலாம் என்ன சொல்றீங்க ஐயா இல்லாம எப்படி பேசுறது அத்தா நம்பர் டேய் அத்தா என்னடா நடக்குதுங்க அத்தா ஐயா மட்டும் தான் இருக்காரு இன்னும் வெள்ளபாண்டி தேவர் வரல அத்தா அவ இன்னும் வரலையா ஆமா அத்தா அறிவு கட்டவனே அவனுக்காக ஏன் புள்ளங்க காத்துக்கிட்டு இருக்கறதா குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது டேய் கொஞ்ச நேரம் பாரு இல்லனா அவங்கள புறப்பட்டு வர சொல்லு சரி அத்தா ஆ அத்தா வெள்ளபாண்டி தேவர் வந்துட்டாரா அத்தா வந்துட்டானா பஞ்சாயத்துல என்ன நடக்குதுன்னு பாரு சரியா அத்தா மாமா வந்துட்டாங்க வாங்க மாமா வணக்கம் 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 ஐயா எல்லாருக்கும் வணக்கம் தாமதமா வந்ததுக்கு மன்னிக்கணும் வர்ற வழியில வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு வண்டி உண்மையிலேயே ப்ராப்ளம் ஆயிடுச்சா இல்ல எங்கள பஞ்சாயத்துல காக்க வைக்கணும் லேட்டா வராங்க யாரையும் தேவையில்லாம காக்க வைக்கிறது எங்களுக்கு பிடிக்காது அத நாங்க செய்யவும் மாட்டோம் எங்களுக்கும் 1008 வேலை இருக்கு வெட்டித்தனமால உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது சொல்ல வேண்டியதுனமா அத மட்டும் சொல்லுங்க தேவரே நம்ம ஊர் இருக்கிற நிலவரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் 18 வருஷமா இந்த ஊர்ல தண்ணி இல்ல மழை இல்ல ஒரே பஞ்சமா இருக்கு இது ஏன் நடக்குது என்னன்னு ஒன்னும் புரியல ஆனா இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இதுக்கெல்லாம் சாமி குத்தம்னு சொல்றாங்க அதனால இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணனும் யோ வந்தவன் போனவன் செத்தவன் கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல சொல்ல வேண்டியத சீக்கிரம் சொல்லி முடிங்க அதான் சங்கு தேவரே பூட்டி இருக்கிற கோயில திறந்து பூஜை பண்ணலாம் என்னது கோயில திறக்கிறதா எவன் அப்ப மட்டும் கோயில எவனா திறக்கிறது எங்க அப்ப கண்ட கோயில்ரா அது எவனாவது ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இருந்தா அந்த கோயில் மண்ண மிதிச்சு பாருங்கடா வந்து கோயில திறக்கலாம் கோயில் தலைவரே ரொம்ப நாளைக்கு அப்புறம் பஞ்சாயத்து கூட்டிருக்கீங்க நீங்கள வந்து வீட்டில் அழிச்சிங்க அதுக்காக நானும் ரொம்ப நேரமாக பொறுமையாக இருக்கேன் இப்போ கிளம்புறதுக்கு முன்னே உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு போகிறேன் என் பையன் சங்கிலிக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் அதனால் அந்த கோயில் இடிச்சிட்டு வீடு கட்ட போகிறேன் நினச்ச உடனே கோயில் இடிக்கிறதுக்கு அது ஒன்றும் உங்கள் வீட்டு காம்பவுண்ட் சுவர் இல்லை கோயில் வேணா உங்க அப்பன் கிட்ட இருக்கலாம் அந்த இடம் எங்க அப்பன் கொடுத்தது உங்க அப்பன் ஒன்னும் அந்த இடத்த எனக்கு சும்மா கொடுத்ததா எங்க அப்பன் கிட்ட உங்க அப்பன் ஆட்டு பந்தயத்துல தோத்தாருல அதுக்கு பணையமா வந்த இடம் அது தெரியுமில்ல உனக்கு உங்க அப்பா எப்படி ஜெயிச்சானு எங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா உன் ஆட்டுக்கு சாராயத்தை ஊத்தி விட்டு எங்க ஆட்டு கண்ணில் எலுமிச்சை சாரை தெளிச்சு குறுக்குத்தனமால ஜெயிச்சீங்க அது இந்த ஊருக்கே தெரியுடா மறு வருஷம் என்ன பண்ணீங்க ஒரே புத்தி தானே இருக்கும் வயசுக்கு மரியாதை கொடுத்து சும்மா இருக்கேன்
உன் குடும்ப கதை ஊருக்கே தெரியாத நினைச்சிருக்கியா? எடுத்து சொன்ன சந்தி சிரிக்கும். சங்கே சபைன்னு பாக்குறேன். டேய் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, அதே கோயில் முன்னாடி மறுபடியும் ஆடு பந்தயம் வைப்போம். உனக்கு என்ன நான் தில்லாரங்கடி வேலை தெரியுமோ அத்தனை செஞ்சு ஜெயிச்சு காட்டு பாப்போம். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். நாங்க போட்டிக்கு தயாரா? என் ஆடு ஜெயிச்சா என்ன பண்ணுவேன்? உன் ஆடு ஜெயிச்சுனா என் சொத்து பத்தை விட்டுட்டு குடும்பத்தோட ஊரை விட்டு போயிடுறேன். அதே மாதிரி என் ஆடு ஜெயிச்சா என்னையா பண்ணுவ? சிங்கம் மாதிரி மாற தட்டிட்டு இருமாப்போட சபையில வந்தா பத்து பேர் மதிப்பாங்க நினைக்க கூடாது. தவள மாதிரி போட்டிக்கு தாவி தாவி வந்து வாய்க்கிலேயே வக்கனையா பேசினா மட்டும் பத்தாது. போட்டிக்கு தயாரா? நிறுத்தலாம் வெங்கம் பையா. உனக்கு இவ்வளவு நெஞ்சலத்து இருக்கும் போது எனக்கு எவ்வளவு இருக்கும்? நான் போட்டியில தோத்துட்டேன்னா என் சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தோடு இந்த ஊரை விட்டே போயிடறா. ஏற்றா கற்புறத்தை மவள. உங்களை பெத்ததுக்கு இப்பதான் நான் பெருமைப்படுறேன். உங்க அப்பன் தாத்தன் எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. சங்கு எவனை நான் கருவறுத்துக்கிட்டு இருக்கணும்? அவங்கிட்டே சவால் விட்டுட்டு வந்திருக்கே. சபாஷ்ரா தம்பி, ஆத்தா அண்ணன் பேசின பேச்சில அந்த தேவனும் ஊருக்காரங்களும் ஆடி போயிட்டாங்க. ஆத்தா போகணும், ஆடி போகணும். விஷச்செடிய வெட்ட வெட்ட அது முளைச்சு வருங்கிறத அவங்களுக்கு தெரியணும். பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்கு எவன் குடும்பத்தையும் அழிக்கலாம், அதுல தப்பே இல்லை. கொம்பா மாயா பாத்தீங்கல்ல, இதே மாதிரிதான் நீங்க ரெண்டு பேரும் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணும். புரியுதா? மாயம்மா அப்படியே ஒண்ணு மாதிரி பேசினா தெரியுமா? ஆட அறிவு கட்டவனே, மாயா ஏமாக அவ என்ன மாதிரி பேசாம ஒன்ன மாதிரியா பேசுவா? என்ன நடக்குமோங்கிற யோசனையில சமைக்க சொல்ல மறந்துட்டேன். தா பொன்ராசு, ரெண்டு மூணு வடகொழையா புடிச்சு சட்டு புட்டு சமையல பண்ணு. பிள்ளைங்க எல்லாம் பசியோட இருக்காங்கல்ல. ஆட்டுக்கு பயிற்சி கொடுக்கறவரே, இத்தனை நாள் நீ எப்படி ஆட்டுக்கு பயிற்சி கொடுத்தாங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமே நீ குடுக்கிற பயிற்சியில அவனுங்க மண்ண கவனம். புரியுதா? சரியாத்தா. எந்த போட்டிய வேண்டாம் நினைச்சனோ, எதைய வாழ்க்கையில மறக்க நினைச்சனோ, இந்த ஊர் மக்களுக்காக அதை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இதெல்லாம் குடும்பத்தோட கலந்து எடுக்க வேண்டிய முடிவு, சுயமா எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என்ன சுப்பையா, ஏன் பேசாம இருக்க? என்ன கோவமா? ஏமாமா, ஆட்டு போட்டியும் வேணாம் திருவிழாவும் வேணாம் தானே? இத்தனை வருஷமா எந்த ஒரு நல்லது எடுத்து எங்கேயும் போக மறந்தோம். அப்படி இருக்கும்போது அந்த சங்கு தேவங்கிட்ட ஆட்டு போட்டியில கலந்துக்கிட்டு ஒருவேளை நம்ம தோத்து போயிட்டா சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு இந்த ஊரை விட்டே போயிருன்னு சவால் விட்டீங்க. இங்க பாருங்க, இந்த போட்டியால ஏற்கனவே இந்த ஊர் பொம்பளைங்க நிறைய பேர் தாலி எடுத்து நிக்கிறாங்க. அவ்வளவு ஏன்? எங்க அக்காவை பாத்தீங்களா, தாலி கட்டின ஒரு வருஷத்துல எங்க மச்சான் கூட வாழ முடியல. அவன் என்ன மாமா தப்பு செஞ்சா? அந்த பிள்ளைய பாருங்க, அவன் அப்பா முகத்தை கூட பார்க்க முடியாம இருக்கா. மானம் கௌரவம்னு சொல்லிட்டு வீம்புக்கு வீராப்பு காட்டிட்டு நீ பெரியவனா நான் பெரியவனான்னு நமக்கு நம்மளை நம்பி குடும்பம் இருக்குன்னு நினைச்சிருந்தா இதனால யாரும் யாரையும் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. பேசிட்டியா? பேசிட்டியா? நல்லா கேட்டுக்க. பாட்டன் முப்பாட்டன் எல்லாரும் சேர்த்து வச்ச சொத்து இது. நானா உழைச்சி எதுவுமே நான் சம்பாதிக்கல, இருக்கிறத காப்பாத்திட்டு வர்றேன். எனக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியவங்க ஊருக்கு தானமா பொது காரியங்களுக்காக நிறைய தர்மம் பண்ணியிருக்காங்க. எவனோ ஒருத்தன் ஆட்டு போட்டியில் தோத்ததுக்காக என்னை பழிவாங்கன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த பாரு, அவனுக்கு பயந்தோ இல்லை என் வீரியத்தை காட்டலன்றதுக்காகவோ இந்த போட்டிக்கு நான் ஒத்துக்கல. இந்த ஊர் மக்களோட ஆதங்கத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னா கோயிலை திறக்கணும்.
ஆத்தாவை குளிர வைக்கணும். இதுதான் சுப்பையா என்னோட ஆசை. இந்த பாரு, என்னோட சொத்தையும் இந்த ஊரை விட்டு போறதை பத்தியும் நான் கவலைப்படலை. சரி மாமா, நீங்க சொல்றது நியாயமே வச்சுப்போம். அவன் ஆட்டுப்படி தயாரா இருக்கான், பல வருஷமா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கான். நாம கலந்துகிட்டா கண்டிப்பா தோத்துடும் நினைச்சுதான் நம்மளை வம்புக்கு இழுக்கிறான். நம்ம கிட்ட போட்டிக்கு ஆடு தயாரா இல்ல, அந்த பலவீனத்தை பயன்படுத்தி நம்மளை பழிவாங்க பாக்குறான். இங்க பாருங்க மாமா, சதுரங்க விளையாட்டுல ஜெயிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சுதான் கௌரவர்களோட சேர்ந்த சகுனியும் சூழ்ச்சி பண்ணி பாண்டவர்களை பழி வாங்கினாங்க. ஆனா இங்க நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு கெட்ட பேரோட எப்படி மாமா போக முடியும்? நீ சொல்றதுல நியாயம் இருக்கு சுப்பையா. ஆனா அதே கதையில கௌரவர்கள் இல்லைன்னா மகாபாரதன்ற இதிகாசமே இல்லாம போயிருக்கும். நான் இந்த போட்டியில கலந்து பணம் சம்பாதிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு இல்ல. அப்படியே நான் தோத்து போயிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம சொத்து பூரா அந்த கிராமத்து மக்களுக்கு தானே போகுது. எனக்கு இது சந்தோஷம்தான். என் பாட்ட முப்பாட்ட எங்க அப்ப எல்லாரையும் நான் எங்க தெரியுமா பாக்குறேன்? இந்த ஊர்ல இருக்க கல்லு மண்ணு செடி மரம் அத்தனையிலையும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அத நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வெளியில போயிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் சுப்பையா. எனக்கு இருக்கிற ஒரே கவலை தா என் பேத்தி. அவளை கரை சேர்த்துட்டா என் கடமை முடிஞ்சு போச்சுல்ல. இப்ப ஆட்டு போட்டிக்கு என்ன மாமா செய்ய போறீங்க? பாண்டவருக்கு ஒரு சாரதி கிடைச்சான், நமக்கு ஒருத்த கிடப்பான். என்ன மாமா சொல்றீங்க? கிடப்பான். வேலைக்காரதான் எல்லா வேலையும் செய்யறாங்க. உங்க அம்மா பார்க்கவே முடியுது இல்லையா? எங்க தாத்தாவுக்கு எங்க அப்பா ஒரே பிள்ளை. ஆனா அப்பாவுக்கு இந்த திருவிழா ஆட்டு போட்டி இது மேலாம் ஈடுபாடே கிடையாது. ஆனா தேனில ஒரு பெரிய ஆசிரமம் வச்சிருந்தாங்க. அங்க ஏழை குழந்தைங்க வயசானவங்கன்னு நிறைய பேர் சேர்ந்தாங்க. அப்ப ஊர்ல திருவிழா வந்துச்சு. என் அம்மாவையும் மாமாவையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அனுப்பி வச்சிட்டாங்க. திருவிழா அப்பதான் எங்க அப்பா வந்தாரு. அப்போ கோயில்ல நடந்த கலவரத்துல எங்க அப்பா இறந்துட்டாரு. அப்பாவோட ஞாபகமா அம்மா அங்க ஆசிரமத்திலே தான் இருப்பாங்க. அப்பப்போ வந்து எங்களை பார்த்துட்டு போவாங்க. நாங்களும் பார்த்துட்டு வருவோம். இவ்வளோ சோகக்கதையை மனசுல வச்சுட்டு எப்படி இவ்வளோ ஜாலியா இருக்குன்னு தெரியல. எங்க அம்மா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, சோகங்கிறது நம்ம மனசுக்கு மட்டும்தான் தெரியணும், அது உதட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் எப்படி இந்த ஊருக்கு வந்தேன் தெரியுமா? தெரியுமே. மாடசாமி என் மேல இந்த கோவத்துல என் ஆட்டை கடத்த சொன்னதுல இருந்து என்ன மயக்க மருந்து அடிச்சு கடத்தினது வரைக்கும் மாடசாமி எல்லாத்தையும் சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான். போதுமா? சொல்லிட்டானா? எல்லாத்தையுமே சொல்லிட்டானா? சொல்லிட்டானே, எல்லாத்தையும் சொல்லிட்டான். மூஞ்ச பாரு, இஞ்சி தின குரங்காட்டம். சரி, என்ன வீட்டுல எல்லாம் தேடுவாங்க, நான் கிளம்புறேன். பாய். பாய். கண்ணமுச்சியேனடி ஆத்தாடி மனசுக்குள்ள
காத்தாடி பறந்ததென்ன அடியாத்தி சொல்லாம சொல்லிட்டாலே அடியாத்தி சொல்லாம சொல்லிட்டாலே ஐயையோ என்னாகுமோ இனி ஏதாகுமோ என் பாடு அடியே என் கள்ளச்சி கண்ணாமூச்சியேனடி ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததென்ன வெள்ளப்பாண்டி பேச்செல்லாம் மாறி போச்சு.
பெரியலானா பணிவேணு குமாரே நான் கிண்டல் பண்றியா ஊங்க மரியாதை போ இவனுக்கு எவ்வளவு தைரியம் அந்த வெள்ள பாண்டி தவருக்கு ஆடு சப்ளை பண்ணுவான் நீங்க போய் கேளுங்கண்ணா அண்ணா என்ன மாத்தி பாக்குறீங்களா போங்கடா தில்ல இருந்தா களத்துல மோதுங்கடா இந்த குமாரே வீட்டுக்கு வந்தா கூட வாங்க கூப்பிட மாட்டேங்கறான் பெரியல ஆயிட்டான் ஆமாண்ணே குமாரே ஏய் போங்கடா குமார் பேசி வரேன் சரிண்ணா வா குமார் பேசிட்டு போலாம் ஏன் குமார் இப்படி பண்றா இந்த பார் சங்கிலி உன் கிடா உன் விக்கல என் கிடாவை தான் விக்கிற புரியுதா புரியுது புரியுது என்ன குமார் உன் ஆடு என் ஆடு பிரிச்சு பேசுற நாமளும் அப்படியே பழகி இருக்கிறோம் குமார் தெரிஞ்ச தொழில விட்டவனும் தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டு தான் போயிருக்காங்க முதல்ல ஆடு மோதும் சூழ்நிலை மாறிச்சுனா ஆளே மோத வேண்டியிருக்கும் இதெல்லாம் ஏன் குமார் வழக்கம் போல பயிற்சி அடை ஏண்ட கூட உனக்கு என்ன தேவை அதை வாங்கிட்டு போ என்ன நான் சொல்றது அதை விட்டுட்டு போட்டி கிட்டினேன் இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது குமார கையடி சங்கிலி இந்த மிரட்டுறவளை வச்சுக்காத ஓட்ட நீ வித்துக்கோ ஓட்ட நான் யாருக்குனாலும் விற்பேன் என்ன குமார சொல்லிட்டேன் அப்புறம் இஷ்டம் சரி வரட்டுமா கைய குடியா வெள்ள பண்டித்தவர் ரொம்ப நல்லவர் தான் ஆனால் அவர் பேச்ச கேட்டனா இப்படிதான் போகணும் கடா போட்டினாலே சங்கிலி நடத்துகிற போட்டியாக தாண்டா இருக்கணும் சுத்துப்பட்டி கிராமத்தில் எவன் போட்டி நடத்தினாலும் இப்படி தாண்டா செத்துப்போ வெள்ள பண்டித்தவனுக்கு எவன் ஆடு கொடுத்தாலும் இதே கதி தாண்டா ஐயா இப்படி ஐயமா அந்த சிங்கத்தை வர சொன்னே இன்னும் வரலையே ஐயா சிங்கத்தை சுப்பையா மாமா திட்டிக்கிட்டு இருந்தாரு அதா சுப்பையா சிங்கத்தை திட்டுனானா போய் சிங்கத்தை வர சொல்லு சரிங்க ஐயா சிங்கம் ஐயா உன்ன மேல கூப்பிடுறாரு சீக்கிரம் வா சரி என்ன ஏதுன்னு தெரியாம வேலைக்கு சேர்த்துட்டோம் மாரிமுத்து வேற தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கான் இப்ப வாது விசாரிப்போம் வா தம்பி கூப்பிட்டீங்களா ஐயா உக்காரு பரவாயில்லைங்கய்யா உக்காரு தம்பி நீ நல்லவன் சொல்லிதான் உன்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்ட நானும் உன்னை பத்தி இது வரைக்கும் என்ன ஏதுன்னு விசாரிக்கல என் பேத்தி தான் உன்னை பத்தி நல்ல விதமா சொல்லுச்சு உன்னை பற்றி மாரிமுத்து தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ யார் உன் பூர்வீகத்தை பற்றி சொல்லு நீ எந்த ஊர் சொல்லு ஐயா என் சொந்த ஊர் முசலம்பாட்டி பக்கத்தில் கருமாந்துரை எங்கள் அம்மா பேர் செல்லத்தாயி அப்பா காளிங்க தேவர் பேர் வந்து தாண்டவராயன் ஆனால் எல்லாரும் என்ன தண்டன் தண்டன்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் அம்மா எனக்கு சிங்கம்னு பேர் வச்சுது எனக்கு 3 வயசு இருக்கும் போதே அப்பா இறந்துட்டார் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது ஊரில் சின்ன சின்னதாக ஏதாவது பிரச்சனை வந்தால் தட்டி கேட்பேன் சரி போ வேலை பாரு சரிங்கய்யா காளிங்க வெள்ளப்பாண்டி தேவருக்கு விசுவாசத்தை காட்டிட்டாண்டா பெரிய கலவரம் சோமயத்தை ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டாருண்ண சோமயத்தவனோட பையங்க வெள்ளப்பாண்டி தேவன் மகனையும் காளிங்கத்தேவனையும் கூட்டேன் என்ன
இதுக்கெல்லாம் காரணம் நீங்க ரெண்டு பேரும் தான் ஊருக்குள்ள பேசிக்கிறானே. மச்சான் எப்படி இருக்க?
ஜெயக்கொடி மாமா என்ன வீட்டுல இருந்து அடிச்சு துரத்திட்டாண்ட. நீங்க உன்னை கிளம்பி வாங்கடா. அண்ணே நான் மட்டும் நீங்க வண்டி ஓட்டியிருந்தேன், அந்த பயலையும் வெள்ளபண்டி தேவனையும் தூக்கி இருப்பேனே. கிழிச்சிருப்பான். டே கார் ரிப்பேர் ஆகாம இருந்தா சுத்து வருமா? வரப்போதுல்ல. ம் சரிடா பாஸ்கரே, எதுக்குடா அந்த முத்து அடிச்ச? வியாபாரியானா அவன், சண்டை கடாவுக்கும் கறி கடாவுக்கும் வித்தியாசம் தெரியாம அடிமாட்டு விலை கேட்கறானே. கடைசியா 60,000 பேசினேன், அதுக்கும் ஒத்து வராம ஓவரா கரைச்சல கொடுக்குறான். அதான் ரெண்டு போடு போட்டு அனுப்புனேன். அண்ணே ரெண்டு மேட்ச் போட்டால இந்த காசு வந்துருந்தேன். சல்லி பசங்களை வேற பண்ணிக்கிட்டு வேண்டானே. டே அப்பா என்ன சொன்னாரு? கொஞ்ச நாளைக்கு போட்டி வேண்டாம்னு சொன்னார்ல, அதான் ஆட்டெல்லாம் கொடுக்க சொன்னேன். சரி களத்து மட்டில் இருக்க ஆட்டை போய் ட்ரைனிங் கொடு. ஆ சரிண்ணே. ம் அண்ணே ஊரெல்லாம் விசாரிச்சுட்டேன், வெள்ளப்பண்டு தேவர் நம்ம ஊரில் ஆடுவாங்களையா, வெளியூர்லேருந்து இறக்கிருக்கானா. அண்ணே பார்த்தீங்களா ஆடு எப்படி இருக்குன்னு? ஊன்னு சொல்லுங்கண்ணே, ஆட்டெல்லாம் பிரியாணி போட்டலாம். ஐயா உள்ளதா இருப்பாரு, போய் பாருங்க. ஓ சரிண்ணா, நாங்கள் பார்த்துக்குறோம். சிங்கம் எவ்வளோ பெரிய வீட்டில் வந்து செட்டில் இருக்கான் பாரு. ஆமாண்டா, பெரிய ஆள்டா. எப்படியோ அவன் ஆள் வீட்டுக்கே வந்துட்டான்டா அவன். அவன் யோகக்காரன். எனக்கும் தான் ஒன்று வந்துச்சு, கண்ணால் பூத்த காதல் கை சேராம கரதாண்டி போயிடுச்சு. டேய் இங்க வாடா. என்ன எங்க சிங்கம் எங்கடா? ஆமா நீங்க ரெண்டு பேரும் யாரு? டேய் நம்ம யாரண்டா? ஏய் தள்ளுடா. யாரா நீங்க? சிங்கத்தோட ஆளு. சிங்கத்தோட ஆளா? எவன்டா சிங்கத்தோட? ஏய் எவன்டா சிங்கம்? சும்மா எவன்டா சிங்கம்? சொன்னா உடுங்க மாவா. சும்மா உடுங்க மாவா, சொன்னா கேட்க மாட்டே. வெட்டி போட்டுடா. ஏய் விடுடா, அவங்கள போட்டு அடிச்சிட்டு இருக்க. எவன்டா சிங்கம்? எவன் சிங்கம்? வர சொல்லு, வர சொல்லு, விடுடா. சும்மா இருமா, வாடா சும்மா இரு. அந்த புறம்போக்கு பையன் அன்னைக்கே ஜெயக்கோடி வண்டியில கூட்டு போய் அவளை கொல்ல பார்த்தான். இதே இடத்துல அவ தாவணி எடுத்து எல்லாருக்கும் அசிங்கப்படுத்தான். புறம்போக்கு மேல விட்டு நம்ம வீட்டுல வேவு பாக்குறான். கேட்டா சிங்கத்தோட ஆளம். சிங்கம் நம்ம கொம்போடா? சிங்கமா? சிங்கம். சிங்கம் யாருன்னு தெரியுமா உனக்கு? சிங்கம் நம்ம காளிங்கனோட பையன்டா. சிங்கா நம்ம காளிங்கனோட பையன்டா. சிங்கா உங்களே பெரிய ஆளா? சிங்கா நம்ம காளிங்கனோட பையன்டா. சிங்கா நம்ம காளிங்கனோட பையன்டா. மன்மதா பூவிலே
ஐயா ஐயா நம்ம ஆட்டை காணையா யாரோ திருடிட்டு போயிட்டாங்க ஐயா டேய் முட்டாளடா நீ கடைசி நேரத்துல ஆட்டை காணற போய் தேடி பாரு போடா போய் தேடு ஐயா மாமா இது யாரோட சரி வேலை தான் மாமா ஐயா நான் ஒன்னு சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க அந்த சங்கதேவன் தான் நம்ம ஆட்டை பிளான் பண்ணி கடத்தி இருக்கணும் அதனால இந்த போட்டில இருந்து நம்ம வாபஸ் வாங்கிக்கலாம் ஐயா வாபஸ் வாங்கிட்டா ஊர் பிரச்சனை சரியாயிருமா இல்ல ஆடு காணா போச்சுன்னு சொன்னா சங்கு ஒத்துக்கிட்டு கோயில திறந்துருவானா ஒரு நல்லது நடக்கணும்னா ஒரு கெட்டது நடந்துதா ராமனாவும் அரிச்சந்திரனா வாழணும்னு முடிவு பண்ணிட்டா சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டித்தான் வரணும் மனசுல தைரியத்தையும் நினப்புல தெய்வத்தையும் வச்சவனுக்கு என்னைக்குமே கலக்கம் கிடையாது ஆட்டு போட்டி நடக்கும் அதே மாதிரி ஒரு ஆடு களை இறங்கும் நாம ஜெயிப்போம் தோக்க மாட்டோம் கோயிலும் திறக்கும் திருவிழாவும் நடக்கும் அன்பான பெரியவர்களே தாய்மார்களே இந்த போட்டி ஒரு வித்தியாசமான போட்டியாக இருக்கிறது இதுவரைக்கும் நடந்த போட்டி எல்லாம் வீர விளையாட்டாவும் ஊர விளையாட்டாவும் இருந்துச்சு ஆனா இந்த போட்டி மட்டும் நம்ம ஊருக்கு ஒரு வாழ்வாதார போட்டியா இருக்க போகுது ஏன்னா நம்ம ஊர் பெரிய மனுஷங்க வெள்ளப்பாட்டி தேவர் குடும்பத்துக்கும் சங்கத்தேவர் குடும்பத்துக்கும் இடையே நடக்க போற போட்டி ஆட்டு போட்டியே வேண்டான்னு ஒரு வெள்ளப்பாட்டி தேவரு இந்த போட்டியில அடிச்சு கொண்டாங்களோ அப்பவே இந்த ஊரை கொளுத்தி சுடுகாட ஆக்கிருப்பேன் இந்த ஊரோட நல்ல நேரம் நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் இந்த ஊரோட கெட்ட நேரம் நான் விடுதலையாகி வெளியே வந்துட்டேன் வெளியில வந்த அது வந்துட்டான் என்ன காமாச்சி உன்னை 18 வருஷம் பூட்டி வச்சிட்டாங்களா உன்னை இங்க பூட்டி வச்சிட்டாங்க என்ன ஜெயில பூட்டி வச்சிட்டாங்க என் பூட்ட சட்டம் திறந்து விட்டுருச்சு உன் பூட்ட சாமி ஒன்னாலையும் திறக்க முடியாது ஊரு சலத்தாலையும் திறக்க முடியாது எனக்கு கிடைச்ச விடுதலை உனக்கு கிடைக்கவே கிடைக்காது நீ அருள் பாவிக்கிற ஊரை வழிக்க வந்திருக்க இத்தனை வருஷமா ஜெயில தவம் இருந்து இந்த ஊரை சுடுகாடாக்க வந்திருக்க நீ வரம் கொடுக்கிற சாமி தங்கச்சி விரும்பாயி நடந்து சம்மதிச்சிருவா நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என் முதல் காலடி வச்ச இடத்துல ஊசு பறக்க கூடாது ரத்தம் தெரிக்கணும் வீதியில நான் கை வீசி நடந்தா தோரணமா உணர்ந்த தொங்கணும் ஒரே பயணமாயி நம்ம எதிரிங்க அழியணும் உங்க முன்னாடி நிக்கிறேன் நம்ம வெள்ளப்பாட்டி ஜோலி முடிஞ்சு போச்சியா இனி ஊரை காலி பண்ணி போக வேண்டியதான் நம்ம ஊர் மக்களோட ஆசை நிறைவேறிச்சு முதல்ல கோயில தொடர்ந்து கும்பாபிஷேகத்தை நடத்தணும் மறுபடியும் உங்க சித்தப்பா புர்கே பாண்டிய ஊருக்குள்ள வந்துட்டாருப்பா அவரால ஊருக்குள்ள பெரிய கலவரமே ஆக போதப்பா 18 வருஷம் கழிச்சு இப்பதான் என் பொண்டாட்டிய ஊரு கூட்டிட்டு போலாம் வந்துருக்கேன் அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனையா ஊரே ஆட்சி செய்யற நம்ம காமாட்சிய ஒரு எதிரே நினைச்சு பேசுறான் இந்த ஊர் அழிக்க 18 வருஷம் பழி தீக்க வந்திருக்கான்
சரி 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 நீங்க எல்லாம் போய் கோயில்ல இருங்க நான் போய் எங்க சித்தப்பாட்ட பேசி பாத்துட்டு வரேன் நீங்க வந்து வண்டியில உட்காருங்க சரிங்க அண்ணாச்சி ராஜேந்திரா அண்ணே ஒர்க்கே என்ன சொன்னத போல இந்த ஊர்ல ஒரு ஈயரும்பு கூட இருக்கக்கூடாதுடா ஈயரும்பு கூட உயிரோடு இருக்கடாதா அண்ணே ஊர் அஞ்சு போறதுல நமக்கு என்னென்ன லாபம் ஏய் அதுக்கெல்லாம் காரணம் இருக்குடா கலவரம் முடிட்டோம் காரணத்தை சொல்ற அப்புறம் அதுக்கு முன்னாடி வெள்ளப்பாண்டி தேவர் பேத்திய கொன்னுடுங்க அப்படியே அவன் வீட்டுல சிங்கன ஒருத்த வேலை செஞ்சானே யாருண்ணா அதான்டா அந்த காளிங்க பையன் அவனையும் போடுதலுங்கடா ஒர்க்கே என்ன ஊருக்குள்ள கலவரத்தை தானே உண்டு பண்ண சொன்னாரு அதுக்கு ஏன் வெள்ளப்பள்ளி தேவர் பேத்தி அதுவும் ஒரு பொட்ட பிள்ளைய போட்டு தள்ள சொல்றீல நான் சொல்றது செய்யடா சரி 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 அவன் பக்கத்து ஒரு சுந்தரத்தோட தான் தங்கி இருக்கானா ரெண்டு பேத்த கொலை பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க உடனே செய்யறனா தானா கலவரம் பாத்தீங்க என்னடி இப்படி ஓடியாற அக்கா ஜெய்கொடி அக்காவையும் ஜெய்கொடி அக்கா வீட்ல வேலை பாக்குறாங்கல்ல அந்த சிங்கத்தையும் போட்டு தள்ளுறதுக்கு அந்த பொர்க்கே பாண்டியன் ஆட்களும் லிங்கமும் பேசிட்டு இருந்தாங்கக்கா ஐயோ என்னடி சொல்ற ரொம்ப பயமா இருக்குக்கா உண்மையாடி ஆமாங்கக்கா இப்ப என்ன பண்ணு மாமா நானும் அங்கே தான் இருந்தேன் லிங்கம் சொன்னா செஞ்சிருவா எப்படியாவது நாம போய் காப்பாத்தணும் தோட்டத்துல இருக்கிற சிங்கத்துக்கிட்டயும் தலைவாசல் சுந்தரத்துக்கிட்டயும் விஷயத்த சொல்லு அவங்களை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் ஊரே பத்திக்கிட்டே இருக்குடா
டேய் நீ இப்படி பிதாடு சீக்கிரம் போ போ வா இப்படி வா சொன்னோம். ஐயோ இங்க போனாலும் தெரியே. Thank you.
ஏய் ஜெயக்குடி இப்படி போடுது நீங்க போங்க நான் பாத்துறேன் போங்க போங்க சிவனாண்டி சங்கிலிய கொண்டுட்டாண்டோ திரும்பவும் வெட்டுக்குத்தாய் என்கிட்ட குடும்பம் யாராவது பாத்துட போறாங்கம்மா குடும்பம் நான் சொல்றத கேளுமா கத்தி என்கிட்ட குடும்பம் அம்மா ஜெயக்குடி சங்கிலிய நீதான் பொண்ணுன்னு எக்காரணத்தை கொண்டோம் யாருக்கும் தெரியக்கூடாது ஏன்னா இது உன் பிரச்சனை மட்டும் இல்லம்மா இதுல ஊர் பிரச்சனையே அடங்கிடுது